तूने
யாரும் இல்லை இனி உன்னை அல்லால் துணை யாரும் இல்லை எந்த உள்ளத்தின் ஒளி விளக்கே எந்த உள்ளத்தின் ஒளி விளக்கே அன்பர்களே வாரீர் அன்பர்களே வாரீர் அன்பர்களே வாரீர் அன்பர்களே வாரீர் அறிவிடிருப்பிடம் அறிந்த இன்பமோர அன்பர்களே வாரீர் அன்பர்களே வாரீர் அறிவிடிருப்பிடம் அறிந்த இன்பமோர அன்பர்களே வாரீர் அன்பர்களே வாரீர் இன்ப நிலையதே ஏக நிலையதே இன்ப நிலையதே ஏக நிலையதே அன்பு நிலையதே அறிந்திடலாவென்று அன்பு நிலையதே அறிந்திடலாவென்று அன்பர்களே வாரே அன்பர்களே வாரே அதனருள் ஆட்சியாக இருந்துள்ளார்
வரேர் உடல்நலம் இறை செல்வமே ஞானம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் உடல்நலம் இறை செல்வமே ஞானம் கோகே சிறப்புற்று உள்ள நிறைவோடு கோகே சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கே உண்மை பொருள் காண உள்ளொளி பெருக்கே உண்மை பொருள் காண அன்பர்களே வாரே அன்பர்களே வாரே அன்பர்களே வாரே அன்பர்களே வாரே அறிவினிருப்பிடம் அறிந்து இன்பமோர அன்பர்களே வாரே அன்பர்களே வாரே ஓகே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்காப்போடு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 111வது பிறந்த நாள் விழாவை நாம் ஆரம்பிப்போம். அருட்பேராற்றலும் குருவின் ஆசியும் சித்தர்களின் நற்கருணியும் நமக்கு இரவு பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. உலகெங்கும் வேதாத்ரியம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவின் திருவடி சரணம். எல்லாரும் எல்லா விஐபியும் வந்துட்டீங்கன்னா தயவு செய்த பேராசிரியர்கள் அனைவரும் பேச்சாளர்கள் அனைவரும் உங்களுடைய பட்டன்ல ஹேண்ட் ரேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து தட்டிட்டீங்கன்னா ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு கோ ஹோஸ்ட் கொடுத்துருவாங்க, பிறகு நீங்க பேசுறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்களாயா? ஓகே. அடுத்தது அன்பர்கள் அனைவரும் மியூட்ல இருக்கிறத மிக கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா மியூட்ல இல்லைன்னா இடையில இடையில டிஸ்டர்பன்ஸ் வரும், அது வேண்டாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து லைஃபா யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்தது அன்பர்கள் வந்து ஐயா வேள்வி நடத்துவாங்க. வேள்வி நடத்தும் பொழுது மட்டுமே நீங்க எல்லோரும் அன்மியூட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்களும் சேர்ந்து ஐயா கூட அதை சொல்லுவீங்க. சரிங்களா? அன்பர்களே, இப்பொழுது நாம் வேதாத்ரி மகரிஷியின் 11வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியை ஏற்று நடத்த உள்ளோம். இந்நிகழ்ச்சியை வள்ளலார் கல்வி மருத்துவம் மற்றும் ஆன்மீக அறக்கட்டளை கோயம்புத்தூர் இந்தியா மற்றும் ஸ்பிரிச்சுவல் எடுகேஷன் யூடியூப் சேனல் இந்தியாவுடன் மலேசியா பிரிவும் இணைந்து வழங்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை முதலாவது அங்கமாக தவம் நடைபெறும். அதனை தொடர்ந்து வரவேற்புரை, பிறகு உலக நல வேள்வி துவக்கி வைத்தல், அதனை தொடர்ந்து உலக நல வேள்வி நடைபெறும். வேள்வியை தொடர்ந்து வாழ்த்துறை நிகழும். பிறகு நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காதுக்கினிய வேதாத்ரிய கீதங்களும் கண்ணுக்கினிய வேதாத்ரிய பரதநாட்டியமும் நடைபெறும். இறுதியாக இந்நிகழ்ச்சி நன்றி உரையுடன் நிறைவு பெறும். அன்பர்களே, இப்பொழுது இந்நிகழ்ச்சியை குரு அவர்களே சூக்குமுமாக இருந்து ஆசீர்வதிப்பாராக.
அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம். மெய்யன்பர்களே, நம்முடைய மரபின்படி முதல் நிகழ்வாக துரியதவம் ஏற்றி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இறை வணக்கம், குரு வணக்கத்தை தொடர்ந்து துரியதவத்தை ஏற்றி கொடுப்பதற்கு நமது பேரலும் இறை ஆசிரியை உஷா ஜெயராஜ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவனுக்கு குருவனுக்கு பாடல் வரும், அது முடிந்த பிறகு தவம் தொடரும். கிருஷ்ணவணி, இறைவனுக்கு குருவனுக்கு பாடல் போடுங்க.
தொரு குடலாகி உலகில் வந்தேன் தந்தை தாயிருகிலும் ஒன்று சேர்ந்து தடை தொரு குடலாகி உலகில் வந்தேன் அந்த கீருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் அந்த கீருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையிலமே பொருளே அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் எல்லையிலமே பொருளே அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிருக்கும் சேர்க்கு வணங்கே குரு திருவடிகே வாழ்த்தி வாழ்வே வந்த குரு குதவி குரு உயிருக்கும் சேர்க்கு வணங்கே குரு திருவடிகே வாழ்த்தி வாழ்வே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்துடன் தவம் தொடங்குவோம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் அருள் நிறை ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம் தவம் துரியதவம் துவக்கம் ஆகினை நினைவு முழுவதும் உருவமத்திலேயே நிலைத்து நிற்கட்டும் துரியம் நினைவு முழுவதும் தலை உச்சியிலேயே நிலைத்து நிற்கட்டும்
வாழ்க வளமுடன் தவத்தினை நிறைவு செய்வோம். இதுவரை பெற்ற தவ ஆற்றலினால் நமது உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். வாழ்க்கை வள சங்கல்பமும் வாழ்த்துக்களும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயரு புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயரு புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயரு புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இணையதளம் வாயிலாக நேரலையில் இந்நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்க இருக்கின்ற அருட்செல்வி கலைவாணி அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் உலகநல வேள்வியை துவக்கி வைக்க இருக்கின்ற அருள்நிதி திரு வீரராகவன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் உலகநல வேள்வியை நடத்த இருக்கின்ற அருள்நிதி திரு கோபாலய்யா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அருள்நிதி திரு சக்கரவாணி ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் வேதாத்திரி கீதங்களை வழங்க இருக்கின்ற பிரம்மஞானி முரளி ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்க இருக்கின்ற அருட்செல்வர் நந்தி சி மோகனையா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியின் பிறந்த நாளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளலார் கல்வி மருத்துவம் மற்றும் ஆன்மீக அறிவியல் அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் அருள்நிதி கோபாலய்யா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து அருட்தொண்டாற்றி வரும் வள்ளலார் அறக்கட்டளை மற்றும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் யூடியூப் சேனல் மற்றும் மலேசிய பிரிவின் ஒருங்கிணைப்பாளர்கள் அருட்செல்வி கலைவாணி அவர்கள், அருட்செல்வி கிருஷ்ணவாணி அவர்கள், அருட்செல்வி யோகாஸ்வரி மற்றும் அடிப்படை வகுப்புகள் நடத்துவதற்கு உறுதுணை புரிந்த கோலாலம்பூர் அருட்செல்வி கவிதா அவர்களும், மலேசியா அருட்செல்வி புனிதா அவர்களும் ஆகிய அனைவரும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். எல்லாம் அல்ல இறையாற்றலின் கருணையினாலும் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருள் ஆசியினாலும் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயரு புகழ் மெய்ஞானம் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். தவம் ஏற்றி கொடுத்த இறை ஆசிரியை உஷா ஜெயராஜ் அம்மா அவர்களுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்பொழுது தொடர்ந்து இங்கு இணையதளத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக கில்லான் மலேசியாவை சேர்ந்த அருட்செல்வி கலைவாணி அவர்கள் வரவேற்புரையை வழங்குவார்கள். இவர்கள் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்து வேதாத்ரி மகரிஷியின் ஆன்மீக பயிற்சிகள் மலேசியா நாட்டிலும் உலகெங்கிலும் எடுத்து செல்வதற்கு அவர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியுள்ளார்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன் தந்தையாகவே கருதி குருவின் ஆசீர்வாதத்தோடும் பயிற்சிகளை பல ஆண்டுகளாக முறையாக செய்து வருகிறார்கள். இந்த அருட்பணியில் தன்னை முழுமையான ஈடுபாட்டோடு இணைந்து பணியாற்றி வரும் அருட்செல்வி கலைவாணி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம்.
வாழ்க வளமுடன். என்னை அழைத்த தொகுப்பாளர் அருள் செல்வி யோகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரவே துணை. உலகெங்கும் வேதாத்திரியம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல் ஆசியினாலும், சித்தர் பெருமக்களின் நற்கருணையினாலும், என் தாய் தந்தையின் நல் ஆசியினாலும் எமது உரையை பெரும் மகிழ்ச்சியுடன் தொடங்குகிறேன். இன்று ஜூம் ஆன்லைன் மற்றும் ஸ்பிரிச்சுவல் எடுகேஷன் யூடியூப் லைவ் சேனலில் துவங்கி நெருப்பெறுகின்ற அருள் தந்தையின் 111 பிறந்த நாள் விழாவில் வரவேற்பு உரையை நல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இறைநிலைக்கும், குரு மகானுக்கும் மற்றும் ஆன்மீக பேராசிரியர் அருள்நீதி டாக்டர் கோபால்ஜி ஐயா அவர்களுக்கும் எமது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் August 14 ஆசான் அருள் தந்தை பிறந்த நாளை முன்னிட்டு வேதாத்திரியம் குடும்பம் என்கிற நாம் உலகெங்கும் உலக வேள்வி தினத்தை பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். வேதாத்திரியம் என்கிற கருத்தை பரப்புவதற்கு ஏற்படுத்தப்பட்ட வள்ளலார் கல்வி மருத்துவம் மற்றும் ஆன்மீக அறிவியல் அறக்கட்டளை கோயம்புத்தூர் இந்தியா மற்றும் மலேசியா குழுவினர்கள் இணைந்து இந்நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடன் வழங்குகிறோம். இந்நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக வருகை தந்த சென்னை மூத்த குடிமக்கள் சங்கத்துடைய தலைவரும் சென்னை நேரு நகர் பகுதியில் வேதாத்திரிய பயிலகத்தை மற்றும் ஆன்மீக பணிகளை நடத்தி வரக்கூடிய அருள் தொண்டர் அருள்நிதி திரு வீரராகவன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க வந்த சென்னை மயிலாப்பூர் சக்கரபாணி டிரஸ்டுடைய நிறுவனர் அருள் தொண்டர் அவர்கள் எங்களோடு அறக்கட்டளைக்கு பல்வேறு வகையில் ஒத்துழைப்பையும் உதவியையும் செய்து வருகின்ற திரு சக்கரபாணி ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே அருள் தந்தையோட பாடல்களை தனக்கே உரிதான அமுதமான குரலில் இனிய கீதத்தை இங்கு பாடுவதற்கு வருகை தந்த பிரம்மஞானி திரு முரளி ஐயா அவர்களை இந்தியா ஆற்காடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பல மேடையில் அவர்கள் அருள் தந்தையின் பாடலை நடன வடிவத்தில் வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இன்று நமக்கு அருள் தந்தையின் பாடல்களை பாட வந்துள்ளார்கள். அவரையும் இந்நேரத்தில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையை வழங்க வருகை தந்த இந்தியா ஈரோட் சேர்ந்த நந்தி எடுகேஷனல் டிரஸ்ட், நந்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நந்தி டிரான்ஸ்போர்ட் சேர்ந்த நிறுவனர் மற்றும் வள்ளலார் அறக்கட்டளையோட உறுப்பினர் திரு நந்தி சி மோகன் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் உலக நல வேள்வியை சிறப்பாக நடத்துவதற்காக எங்களோட பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் கோபால்ஜி ஐயா அவர்களையும் அனைவரின் சார்பில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். நிறைவாக இந்நிகழ்ச்சி மேலும் சிறப்பிக்க பல்வேறு நாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூர் நாடுகளிலிருந்து வருகை தந்த அனைவரையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இத்துடன் எமது வரவேற்பு உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் வேதாத்திரியம், உலகெங்கும் வேதாத்திரியம், உலகெங்கும் வேதாத்திரியம் கொண்டு செல்வோம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரவே துணை. வரவேற்புரை நிகழ்த்திய அருட்செல்வி கலைவாணி அவர்களுக்கு நன்றி.
நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தொடர்ந்து சென்னை இந்தியாவிலிருந்து மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய தலைவரும் சென்னையிலே நேரு நகர் பகுதியிலே வேதாத்திரிய பயிலகத்தை நடத்தி வருபவரும் பகுதியிலே வேதாத்திரி பயிலகத்தை நடத்தி வருபவரும் அது மட்டுமல்லாமல் ஆன்மீக தொண்டும் மருத்துவ சேவையும் புரியக்கூடிய அருள் தொண்டர் எல் வீரராகவன் ஐயா அவர்களை இங்கு நம்முடன் உலக நல வேள்வியை ஒரு கவிதை பாடி துவக்கி வைக்க அன்புடன் ஐயாவை அழைக்கிறோம். மைக் ஐயா, மைக் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குதிவே வாழ்க. உலகெங்கும் மகிழ்ச்சியினுடைய பிறந்தநாள் விழாவை கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்களுக்கும் மனவிலைக்கலையின் மாண்புகளுக்கும் வேதாத்திய மகளிர் சீடர்கள் அனைவருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மகிழ்ச்சியின் 115வது விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற வள்ளலார் கல்வி மருத்துவம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் ஐயா கோபாலையா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவருடன் இணைந்து யூடியூப் மலேசியாவில் இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் சிறந்தாந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஒரு தனி மனிதர் இத்தனி போற்றும் மகானாகிறார். வேதத்தின் வேர்களை தொட்டவர் வேதாத்திரி. சித்த வழியில் புத்தரை போதித்தவர் அவர். சன்மார்க்க பாதையில் சகல மதங்களையும் இணைத்தார். சறுக்குகின்ற விஞ்ஞானத்திற்கும் சாதத்தை கட்டியவர் வேதாத்திரி. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், அறிவின் முழுமையை நோக்கிய பயணத்தில் மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஆங்காங்கே அவ்வப்போது அந்தந்த காலகட்டத்திலே மகான்கள் வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள் என்றார். ஆக அதற்கு முன்பாக மகான்கள் யார் என்பதை அவர் அழகாக கூறுகிறார். மகான்கள் என்பவர்கள் தைரியசாலிகள், மனோதிடம் படைத்தவர்கள், நாம் வாழ்கின்ற நாட்களுக்கும் அப்பால் சென்று சிந்திப்பவர்கள், தாம் கண்ட அதிநுட்ப உண்மைகளை இந்த மனித உலகத்துக்கு எந்தவித தயக்கமின்றி அச்சமின்றி எடுத்துரைப்பார்கள். இந்த அளவுகள் தான் கூடுவாதி கூடுவாஞ்சேரி தந்த வேதாத்திரியை கும்பிட்டு தொலைதக்க மகானாக்கிறது. இந்த மகான் எடுத்து கூறிய உண்மைகள் ஏராளம். இந்த உண்மைகளின் சாதம் தத்துவத்தை சாதம் தத்துவத்தை தாராளமாக்கிறது, விஞ்ஞானத்தை விரிவாக்குகிறது, அதனிடையே அன்றாட வாழ்க்கையோடு இணைக்கிறது. ஆதிசங்கர் வழிவந்த ஒரு அத்வைதியாக, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் வழிவந்த விஞ்ஞானியாக, வள்ளலாரின் ஆன்மநேக வாரிசாக திகழும் இந்த மகான் பாரதிக்கு பின் வந்த ஒரு ஞான இலக்கியவாதி. இறை சத்தியமும் சன்மாக்கு அறிவினையும் இணைந்ததே இவரது வாழ்க்கை. படித்த மேலைக்குதான் தத்துவம் பேச வேண்டும், பல்கலைக்கழக பேராசிரியர்தான் விஞ்ஞானம் பேச வேண்டும் என்ற நிலையை மாற்றி பாமரனும் இல்லத்தரசிகளும் மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உணர்ந்து சிந்திக்கும் அளவுக்கு அவற்றை எளிமையாக்கியவர் வேதாத்திரி மகரிஷி. சித்தர்கள் வெளிவந்தாலும் கருத்தை வார்த்தைக்குள் புதைத்து வைக்காமல் வார்த்தைகளின் மீது கருத்தை தெளித்து வைத்திருப்பது இவருடைய சிறப்பு. தத்துவத்தை தாராளமாக்கினாலும் அது இம்மியளவும் சிந்தாமலும் சிதறாமலும் மாற்று குறையாமல் இவரால் கையாளப்படுகிறது. இவரது 1000 கவிகளில் ஆதிசக்கரின் அத்வைதம், ஐஸ்டனின் விஞ்ஞான செறிவு, ரமணியின் அகத்தாய்வு, வள்ளுவரின் வாழ்க்கை நெறி, வள்ளலாரின் சன்மாக்கம் ஆகிய அத்தனையும் பின்னி பிணைந்திருப்பது இவரிடம் நாம் காணும் ஒரு வியத்தக அம்சம். இவரது கவிதைகள் அனைத்திலுமே சத்தியம் ஓடுகிறது. இந்த சமுதாயத்தின் தேவைகள், சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள் மற்றும் இதய உயிர் ஆன்மா ஆகிய மறைபொருள் பற்றிய விளக்கங்கள் இவரது பாடல்களில் கருப்பொருளாக அமைகின்றன. நாடு, இனம், மொழி என்ற பேதங்களை கடந்து எக்காலத்துக்கும் ஏற்றவையாக இருப்பதால் இவரது பாடல்கள் அமத்துவம் பெற்று இயக்கத்துக்கு இலக்கணமாகின்றது. இந்த மகான் 1911 ஆகஸ்ட் 14 பதராஜ மதுரையாதவருக்கும் சின்னம்மா அவர்களுக்கும் 8வது ஆண்மகனாக பிறந்தார். வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த குடும்பத்திலே இவர் பிறந்ததால் 8வது வயதிலேயே கல்வி பகுதியை விட்டுவிட நேர்ந்தது. 3ஆம் வகுப்பதை படித்தவர் பின்னர் அவரே கற்று அருமையாக கவிகளையும் கட்டு எழுதினார். ஆங்கில புலமை பெற்று ஆங்கிலத்தை கட்டு எழுதினார். அது மட்டுமல்ல
ஐக்கியநா சபையிலே அறிஞர்கள் மத்தியிலே உரையாற்ற இருந்தால் இவருடைய திறனுக்கு இதுவே சாட்சி. ஆக வறுமையின் காரணமாக இருந்ததால் இவரால் படிப்பு தொடரவில்லை. இவர் பிறந்தது எட்டாவது ஆண்மகனா பிறந்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சி தலைவிட்டது. ஆனால் வறுமையினால் அவர்கள் இவரை சரியாக போற்ற முடியவில்லை. திண்ணை அந்த இவர் குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்கள் திண்ணையிலே ஒரு சன்னியாசி வந்து உட்கார்ந்தார். குழந்தை அளவு சத்தத்தை கேட்டு ஆண் குழந்தையா என்று கேட்டாதான். உடனே அவர்கள் ஆமாம் என்று சொன்ன உடனே பெயர் வைத்தீர்களா என்று கேட்கும் பொழுது பெயர் வைக்கவில்லை. சொன்ன உடனே வேதாத்தி என்று பெயர் வையுங்கள் கூறிவிட்டு சென்று விட்டாராம். வழிப்போக்கர் அதாவது ஒரு சஞ்ஞானி சன்னியாசி பெயர் வைத்த எண்ணமோ இவர் உலகில எல்லோருக்குமே வழிகாட்டக்கூட மாறினார் என்பது நான் மறுப்பதற்கில்லை. ஆக இள வயதிலே இவர் படிப்பினை விட்டு விட்டாலும் இவர் மனதிலே இன்பத் துன்பம் என்னும் உணர்ச்சிகள் யாவை, நான் யார், உயிர் என்பது என்ன, உயிர் உடலில் எவ்வாறு இயங்குகிறது, கடவுள் யார், பிரபஞ்சத்தை ஏன் படைத்தார், நோயும் முதுமையும் ஏன் உண்டாகின்றது, உடல் எப்படி இயங்குகின்றது, வறுமை ஏன் எப்படி உண்டாயிற்று, அதை போக்குவது எப்படி என்றெல்லாம் இளம் வயதிலே சிந்திக்க தொடங்கினார் ஐயா அவர்கள். ஆக இவருடன் வள்ளலாரும் பழஞ்சூர் இணைந்த பிறகுதான் இவர் ஆன்மீக பாதையை ஒளிவு பெற்றிருந்த அறிவோம். ஆக மகான் அவர்கள் நமக்கு பல விஷயங்கள் தந்தாலும் அவர் எளியமை மனிதர்கள் பலமாக நலமாக வாழ்வதற்காக எளியமை உடற்பயிற்சி தவ வாழ்க்கை கொடுத்தாலும் அவர் மனித இனத்துக்கு காயகல்ப்பு முறை அளிக்கப்பட்டது விலைமதிக்கப்பட்ட வெகுதியாக நாம் கருதுகிறோம். ஏனென்றால் புதிய தலைமுறையை உருவாக்குவதற்கு பதிலாக பழையதை புதுப்பிக்கிற வேலை அவர் செய்தார். 40 ஆண்டுகளுடைய உழைப்பின் பயனாக காய்கறி பயிற்சி நமக்கு அளித்தார். ஜீவரசம் அதாவது செக்ஸுவல் வைட்டல் மூலையில் உள்ள உயிரணுக்கு தோண்டி முதுகு தண்டு வழியாக பாலின சுழப்புகள் அடைகிறது. அந்த இயக்கத்தை அப்படியே தலைகளால் திருப்பி விட்டால் அது தோண்டிய இடத்திற்கே சென்று செல்லப்படும். அந்த பயிற்சியை கதவைப்பட்டால் இந்துக்கு வடிகால் தேவைப்படாது, மோகவேசம் ஏற்படாது, ஆற்றல் காக்கப்படும், சிந்தனை ஒரு முகமாகும், பார்வை வெற்றிப்படும். இத்தகைய அருமையான பயிற்சி தந்து இளைஞர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தவும் இளமையை காத்து முதுமையை தள்ளி போடவும் பகவத்த மகானுக்கு நாம் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். இவர் உண்மையிலேயே மிகவும் நன்றி உடையதாக இருப்பார். இவருக்கு 3 ஆசான்கள் உண்டு. இளமையிலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த பாலகிருஷ்ணனும், அடுத்தது இவருக்கு ஆன்மீகத்தையும், ஐயா அவர்களுக்கு மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் கற்றுக் கொடுத்த கிருஷ்ணராவும், தத்துவத்தையும் சாந்தி தேவத்தையும் கற்றுக் கொடுத்த பழஞ்சேரி முனிவர்களும் இவர் அன்பும் பாசமும் கொண்டவர். ஆகவே ஐயா அவர்கள் எவ்வாறு குருவுக்கு கானிகை செலுத்தி வந்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிறக்க, நம்முடைய வாழ்வியல் வளர மகரிஷி அவர்கள் தந்த எல்லா தத்துவங்களையும் நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அதை செய்வதாக இந்த நல்ல நாளில் சமதமைப்பு கூறிக்கொண்டு ஐயா அவர்கள் இந்த நல்ல நாளில் நான் சில கவிதைகளை கூறி நிறைவு செய்கிறார். வேள்வியை துவக்க வைக்கலாம் இருக்கிறேன். சூக்குமா எங்கும் சூதகத்தில் நிறைந்த மகான், ஆகம பொருளிது என்று ஆதாரம் தந்த மகான், ஏகவெளியே பிரம்மம் என எடுத்துக்காட்டு மகான், உயிருக்குள் மனமுடுங்க உண்மை நிலை ஓது மகான், தன்னுள்ளே தான் விளங்க தவமுறை தந்த மகான், அனைத்தும் அறிவால் அறிய அறிவு அருள் வழி காட்டு மகான், மகாசம் பூதாகாசம் சித்தாகாசம் உணர்த்து மகான், உயிருக்குள் மனமுடுங்க உன்பாவம் நீங்குமென ஒரே நாளும் கொடுக்கும் மகான், அணுவுக்குள் அணுவாக அண்டங்கள் அத்தனையும் இறையென ஓது மகான், வேதாத்திரி மகனே பல்லாண்டு நீ வாழ்க, பல்லாண்டு நீ வாழ்க என்று இவருடைய பல்லாண்டு வாழ்க என்று நான் வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் நமக்கு கிடைத்தது இந்த 100 மகான் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்பது மிகையாகாது. அவரை பற்றி இன்னொரு சின்ன கவிதை. மகரிஷியே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின் அலை பாயுது, இனிவரும் காலம் உலக சமாதானம், உன் புகழ் இன்னிசை பாடுமே,
குருவை போல் உயர் ஜீவன் இல்லை, அவர் கற்றுத்தந்த கலைக்கு ஈடு இல்லை, பிரம்ம ஞானமே என்றும் அறிவின் இல்லை, ஞானமே வாழ்க்கையின் தினமும் செய்வோம். மகரிஷியே வணக்கம், மகரிஷியே வணக்கம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வேள்வியை தொடங்க அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் சரித்திரத்தை மிகவும் ரத்தன சுருக்கமாக கூறி அவரை பற்றிய சில கவிகளையும் பாடி இந்த வேள்வியை துவக்கி வைத்த ஐயா அருள்நிதி ஐயா வீரராகவன் அவர்களுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான அங்கமான உலக நல வேள்வியை நடத்தி தருவதற்காக நம்முடைய குருஜி பேராசிரியர் டாக்டர் கோபால்ஜி அவர்களை அழைக்கிறேன். குருஜி கோபால்ஜி ஐயா, வாழ்க வையகம் என்று சொல்லும் பொழுது, வாழ்க வையகம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் வீட்டில் இருக்கிற அனைவரும் உங்களுடைய அன்மியூட் பட்டனை தட்டிக்கீங்க, அன்மியூட்ல இருங்க. நீங்களும் சேர்ந்து ஐயா கூட அந்த வாழ்த்தை சொல்லணும். இப்ப அதுதான் வேள்வி நம்மளுக்கு, சரிங்களா? முதலில் நம்முடைய ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த வேள்வியை அவர் குரலிலேயே துவக்கி வைப்பார். பிறகு அதை தொடர்ந்து நம்முடைய குருஜி கோபால் ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து செய்வாங்க. அவரை தொடர்ந்து நாமும் வீட்டில் அதை சேர்ந்து சொல்லுவோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 ஐயா மைக், ஐயா மைக், ஐயா மைக், ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவீத்தும். எல்லாம் வல்ல இறை ஆற்றலினுடைய கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய அருள்யாலும் வள்ளல் பெருமான் பரஞ்சோதி மகான் உள்ளிட்ட இந்த பிரபஞ்சத்திலே ரூப அரூப நிலையில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தோற்ற பொருள்களையும் உயிரினங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எண்ணிலடங்காத ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், சாதுக்கள், அருளாளர்கள், நவகோடி சித்தர்கள், பதினெண் சித்தர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், தியாகிகள், நாட்டுக்குலைத்த நல்லவர்கள், அனைத்து அறிஞர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்கோமாக இருந்து அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த உலக நல வேள்வி நிகழ்வையும் தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி கொடுப்பார்கள். குருவின் திருவடி போற்றி, குருவின் மலர் அடி போற்றி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அருள் பெறுவோம், திரு அருள் உணர்வு. அன்பர்களே, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி 111வது பிறந்த நாள் விழா இன்றைக்கு உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய
குடும்பத்தை சேர்ந்த வேதாத்திரியின் சீடர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய வள்ளலார் கல்வி மருத்துவம் மற்றும் ஆன்மீக அறிவியல் அறக்கட்டளை நிர்வாகிகளும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் யூடியூப் சேனல் இந்தியா மற்றும் மலேசியா குழுவினர்கள் அருட்செல்வி, கலைவாணி, கிருஷ்ணவேணி, யோகேஸ்வரி அவருடைய ஒருங்கிணைப்போடு நாம் சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வை தொகுந்திருக்கிறோம். குருவினுடைய அருள் ஆசிகள் நமக்கு பூரணமாக இருக்கிற காரணத்தினால் நாம் திட்டமிட்டபடி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி நம் மாலையிலே பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். காலத்தினுடைய அருமை கருதியும் எனக்கு பின்னாலே ஆடர் சக்கரபாணி ஐயா அவர்கள் வாழ்த்தை வழங்கியிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அற்புதமாக வேதாந்திர மகிழ்ச்சியுடைய சீடர் முரளி அவர்கள் ஆற்காட்டிலிருந்து தன்னுடைய இனிய நாதத்தால் அற்புதமாக வேதாந்திர மகிழ்ச்சியுடைய பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு அர்த்தமுள்ள நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த வீரராவன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி உலகெங்கும் வேதாத்திரியம் என்கிற அந்த வேதாத்தினுடைய தத்துவத்தை நம்மால் இயன்ற அளவிலே இந்த பிறவியிலே எடுத்து செல்வதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்த பிறகு குருவோடு நெருங்கி பழகிய பல நேரங்களில் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் அவருக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை நாம் நிறைவேற்றும் முகமாக நாம் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அளவிலே மலேசியாவைச் சேர்ந்த நண்பர்கள் நமக்கு வலதுகரமாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கும் மலேசிய அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாலை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எனது வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த நேரத்திலே உலகெங்கும் வேதாத்திரியம் நம்முடைய மெயின் கான்செப்ட் உட்பொருள். ஆக வேதாத்திரியம் என்பது என்ன? 14 கோட்பாடுகளை உள்ளடக்கியது வேதாத்திரியம். மகரிஷி அவர்களை பற்றி நாம் நிறைய பேசலாம். அது மாலை நேர நிகழ்வுகளிலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் நடத்தக்கூடியது வேதாத்திரிய வேள்வி. ஆக வேதாத்திரியத்தை கொடுத்து சென்ற வேதாத்திரி மகரிஷி வீரராகவன் ஐயா அவர்கள் சொன்னதை போல வேதாத்திரி என்கிற பெயர் பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் அல்ல. அது ஒரு ஞானியால், ஒரு சாதுவால், அந்த நேரத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூய ஆன்மாவால் வழங்கப்பட்ட பெயர் வேதாத்திரி. வேதங்களின் சாரமாக நின்றவர் வேதாத்திரி. வேதத்தின் உட்பொருளாக நின்றவர் வேதாத்திரி. வேதத்தை பற்றி உணர்ந்தவர்களும் வேதாத்திரியத்தை பற்றி உணரும் போது வேதத்தினுடைய சாரம் அதில் இருக்கிறது என்பதை சொன்னார். ஆகவே வேதங்களை கற்காமலே வேதத்தை இந்த உலகிற்கு தத்துவமாக எடுத்து சாதாரண மக்களும் பயன்படக்கூடிய வகையிலே கொடுத்தவர் வேதாந்திரி மகரிஷி. ஆக அப்படிப்பட்ட வேதாந்திரி மகரிஷி அவர்கள் சென்னையிலே ஏதோ ஒரு கூடுவாஞ்சேரியிலே பிறந்து விவேகானந்தர் சொன்னதை போல மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்தியாவின் தென்னிந்தியாவில் தமிழகத்திலே ஒரு பகுதியிலே அந்த ஆன்மா தோன்றும் என்பதை விவேகானந்தர் தன்னுடைய கடைசி நாள் வாழ்க்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி தோன்றியவர் தான் வேதாத்திரி. ஆக வேதாத்திரியுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்மை தொடர்ந்து சில நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினாலே குறிப்பாக முரளி அவர்களுடைய பாடலை நானும் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்திலே மிக முக்கியமான ஒன்று வேதாத்திரிய வேள்வி. வேள்வி என்றால் தெரியும், யாகம் என்று சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், ஒரு யாகம் பண்ணுறோம், எல்லோரும் அதில் ஈடுபடுவோம். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வுகள் மாறும். உடலும் மனமும் உயிரும் ஆன்மாவும் ஒரு அந்த மந்திரத்தோடு இணையும். அதே போல தான் மகரிஷி அவர்கள் கொடுத்த வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் மந்திர சொல் இன்றைக்கு நாம் உலக நல வேள்வியிலே பயன்படுத்தும் போவதும் அதே தான். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்கிற சொல்லை திரும்ப திரும்ப நாம் சொல்ல இருக்கிறோம். அந்த மந்திர சொல்லை சொல்ல இருக்கணும். இதை ஏன் சொல்லணும், எதற்காக சொல்லணும் என்று பார்க்கும்போது முதல்ல நமக்கு அதனால பலன்கள் கிடைக்கும். அதை தொடர்ந்து சொல்லும்போது இன்றைக்கு காலை நமக்கு கொஞ்சம் ஷெட்யூல்டு படி நம்ம முடிக்கணும் என்பதனால நான் வந்து ஒரு 18 முறை மட்டும் அதை ஒரு பாடல் வடிவில் சொல்லுவேன். ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர்கள் யோகேஸ்வரி சொன்னதை போல நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் மியூட் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது மட்டும் மியூட் பண்ணி நீங்களும் உங்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே அதை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு எங்கெல்லாம் வேதாத்திரிய
சீடர்கள் இருக்கிறார்களோ, வேதாத்திரி குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் எல்லோருடைய இடத்துலையும் மகரிஷியுடைய ஆன்மா இணைந்திருக்கிறது, உறைந்திருக்கிறது. அதே போலதான் நம்மிடத்திலையும் இன்றைக்கு மகரிஷி அவர்கள் சூக்மமாக இணைந்திருக்கிறார்கள். அந்த மகரிஷியுடைய அருள் ஆட்சிகளை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு அவர் இந்த உலகிற்கு கொடுத்த தத்துவம் தான் வேதாத்திரி. வேதாத்திரிய கோட்பாடுகள் 14 கோட்பாடுகள். ஆக வேதாத்திரியம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம் என்று நாம் சொல்லப்போகிறோம். இதை ஒரு வேள்வியாக சொல்லப்போகிறோம். ஆக வேதாத்திரியத்தில் என்ன மகரிஷி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது 14 கோட்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, போர் இல்லா நல் உலகம். த நேஷன் வித்தவுட் வார், த வேர்ல்டு வித்தவுட் வார். ஆக போர் இல்லாமல் அமைதியாக வாழக்கூடிய ஒரு உலகம் நமக்கு தேவை. பொருள்துறையில் சமநீதி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைவதற்கு நாம் பாடுபட வேண்டும். இது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவதாக, நேர்மையான நீதிமுறை. ஆக அந்த ஆட்சி என்பது எல்லாமே ஒரு நேர்மையான முறையிலே அமைய வேண்டும் என்பதை நாம் சங்கல்பம். நில உலகுக்கு ஒரு ஆட்சி, இந்த உலகம் முழுவதும் ஓராட்சியின் குடையின் கீழ் வர வேண்டும். எப்படி ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்று இருக்கிறது, அதே போல இந்த உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. சீர் செய்த பண்பாடு, நம்முடைய பண்பாடுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது தெரியும். ஆகதால ஒரு சீர் செய்த ஒரு பண்பாடு. இன்றைக்கு ஐந்தொழுக்க பண்பாட்டை பற்றி இன்றைக்கு காலையில் நம்ம தவத்தில் பார்த்தோம். அதே போல நம்முடைய பண்பாடுகள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் கொடுக்கிறார்கள். சிந்தனையோர் வழிவாழ்வு, ஞானிகள், யோகிகள், சிந்தனையாளர்கள், சித்தர்கள் வழியில் நாம் வாழ வேண்டும். ஸோ இது ஒரு கோட்பாடாக மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, பெண்களினுடைய சக்தியையும் வல்லமையையும் மதிப்பையும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடு. ஸோ அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் மதிப்பை நாம் உணர வேண்டும் என்பதிலே மகரிஷி அவர்கள். இவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவடிவாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று பெண்ணினத்தை பற்றி அவர்கள் பல கவிதைகள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்காகவே அவர்கள் அந்த மனைவியர் நல வேட்பு நாள் என்பதை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பெண்ணின் பெருமையை பற்றி அவர்கள் பல பாடல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த பெண்மையை நாம் மதிக்க வேண்டும் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். தெய்வ நீதி வழிவாழ்தல், இது ரொம்ப மிக முக்கியமானது. வேதாத்திரியத்தில் தெய்வ நீதி, யூனிவர்சல் லா, இயற்கையினுடைய விதிப்படி, இயற்கையினுடைய சட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும். இது வேதாத்திரிய கருத்துக்களிலே ஒன்று. ஆக தேர் திருவிழா தவிர்த்தல், நம்முடைய பக்தி மார்க்கத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி, இவையெல்லாம் இன்றைய நடைமுறையில், அன்றைக்கு அது தேவைப்பட்டதாக இன்றைக்கு தேவையில்லை, அவைகளெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தேர் திருவிழா தவிர்த்தல் என்கிற தலைப்பில் அவர்கள் கொடுக்கிறார்கள். சிறுவர்களுக்கு விளையாட்டு, சிறுவர்களுக்கு எப்போதும் அந்த விளையாடக்கூடிய ஒரு தன்மையையும் அவர்களுக்கு அந்த விளையாடுவதற்கான ஒரு நேரத்தையும் நாம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் வந்து பயிற்சி, உடற்பயிற்சி, அவர்களுக்கென்று ஒரு எளிமையான பயிற்சிகளையும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, இதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். செயலுக்கேற்ற விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறை, கல்வி திட்டத்தை அவர் கொடுக்க வேண்டும். அதை நாம் பிற்பாடு உங்களுக்கெல்லாம் வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு எத்தகைய கல்வி முறை தேவை, ஆசிரியர்களுக்கு எத்தகைய கல்வி முறை தேவை, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைகள் இருந்து நாம் குருகுல கல்வி முறைக்கு செல்ல வேண்டும், ஒழுக்க பழக்கத்தோடு சேர்ந்து ஒரு கல்வி முறை வர வேண்டும், தெய்வத்தை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடிய, தியானத்தை முதன்மையாக போதிக்கக்கூடிய கல்வி முறைகள் வர வேண்டும் என்பதை அவர்கள் செயல் விளைவு உணர்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய மாணவர்கள் தான் எதிர்காலத்திலே நாட்டை நிர்மாணிப்பவர்கள். இன்றைக்கு நாடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது, எப்படி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய இளம் தலைமுறைகளை, அந்த செயலுக்கேற்ற விளைவை கொடுக்கக்கூடிய நல்லவர்களையும் வல்லவர்களையும், தெய்வ நீதியின்படி வாழக்கூடிய மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நாம் உருவாக்க வேண்டும் என்பது மகரிஷி. ஆக சீர்காந்த நிலை விளக்கம், காந்த தத்துவம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் காந்தமயமானது, அதிர்வுகள் மயமானது என்கிற அந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பயிற்சிகள், அகத்தாய் பயிற்சிகள் வரும்போது ஜீவகாந்தம், வான்காந்தம், மின்காந்தம் என்கிற காந்த தத்துவத்தை பற்றியும் நாம் சொல்லணும். அப்போ இந்த காந்தத்தை தெரிந்துவிட்டால், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ என்று சொல்வார்கள். ஆக அந்த இறைநிலையை அறிய வேண்டும் என்று சொன்னால் காந்த தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி போதித்திருக்கிறோம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ இந்த உலகம் முழுவதும் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் நீர் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் வாழ்க்கை வசதியில் கிடைக்க வேண்டும். இன்றைக்கும் உலகம் முழுவதும் பார்க்கும்போது சில நாடுகளிலே பிலோ பாவர்ட்டி லைன் என்று சொல்லக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம், வேலையில்லாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம்,
உணவு கூட இருப்பிடம் இல்லாத மக்களை பார்க்கிறோம். மகரிஷி சொல்கிறார்கள், பார் முழுவதும் உணவு நீர் உடை இல்லம் அனைத்தும் பொதுவாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குத்தான் இந்த வேதாத்திரிய கருத்துக்கள். கடைசியாக சொல்கிறார், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து. இன்றைக்கு மதத்தின் வாயிலாக, ஜாதிகளின் வாயிலாக, இனத்தின் வாயிலாக, மொழியின் வாயிலாக, கலாச்சாரத்தின் வாயிலாக பிரிந்து கிடக்கிற இந்த உலகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், பரபிரம்மம் ஒன்றே. அதை நாம் பல்வேறு பெயர்களில் சொன்னாலும் பிரம்மம் ஒன்றே என்று ஆதிசங்கரன் சொன்னதைப் போல ஒரே இறைவன் என்கிற அந்த உணர்வை பெறுவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதற்கான தத்துவங்களையும் அதற்கான பயிற்சிகளையும் தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல், உண்மை பொருளை உணர்தல், மெய்ப்பொருளை உணர்தல், இறைவனை உணர்தல், அந்த சிவம் என்கிற நிலையை நீங்கள் அடைதல். ஆக இப்படி 14 கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் வேதாத்திரியம். இந்த வேதாத்திரியம் உலகெங்கிலும் செல்ல வேண்டும். உலக மக்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இது ஒலிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தெய்வ நீதியின்படி வாழ்வார்கள். அவர்கள் நல்லவர்களாக மட்டுமல்ல வல்லவர்களாகவும் வாழ்வார்கள். எந்த காலத்திலும் தவறுகள் செய்ய மாட்டார்கள். ஆக அனைவரையும் அன்பும் கருணையோடு மதித்து வாழ்வார்கள். ஆக அதை கொண்டு வருவதுதான் வேதாத்திரியத்தினுடைய உண்மையான ஒரு கடமை என்பதை மட்டும் நாம் இந்த இடத்திலே சொல்லி இப்பொழுது நாம் நேரடியாக உலக நல வேள்விக்கு நாம் செல்ல இருக்கிறோம். இதை பொறுத்தவரையிலே நான் ஒரு 18 முறை நான் சொல்லுகிறேன். நான் சொன்ன பிறகு அப்புறம் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாம் இப்பொழுது உலகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து கலந்துருக்காங்க, ஜெர்மனிலேருந்து கலந்துருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க, மலேசியாவில், இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம. ஸோ பல நாடுகளில், அமெரிக்காவிலிருந்து கலந்துருக்கிறாங்க. ஸோ இப்படி பல நாடுகளில் உங்களுடைய இல்லத்திலே இந்த குரல் ஒலிக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரி என்று நீங்கள் அதனுடைய இல்லத்திலும் அந்த குரல் ஒலிக்க வேண்டும். அந்த இல்லத்திலிருந்து அது உங்களுடைய அந்த வீதிகளிலும் அந்த நாடு முழுவதும் ஒலிக்க வேண்டும். அது அப்படியே இந்த வான்காந்தத்திலே இணைய வேண்டும். அப்படி அந்த வான்காந்தத்திலே இணையும் போது இந்த வையகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழட்டும். நம்முடைய எண்ணமே அதுதான். ஸோ இன்றைக்கு மாலை கூட நாம் வந்து ஒரு சிறப்பாக இந்த வைரஸ் கிருமியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். ஸோ ஆகையால மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்தபடி நம்முடைய எண்ண அலைகளை இந்த வான்காந்தத்திலே நாம் பதிவு செய்கிறோம். அது இந்த வான்காந்தத்திலே பதிவு செய்யப்படும் பொழுது அது எல்லோரையும் போய் ஈர்க்கும். கண்டிப்பாக அதன் மூலம் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கு நாம் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் ஏறக்குறைய இந்த நேரலையிலே 62 பேர் இணைந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் மாலையிலே நிறைய அன்பர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். ஸோ நாம் எழுப்பக்கூடிய இந்த ஒலி, நாம் எழுப்பக்கூடிய இந்த ஓசை, நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் அந்த நாட்டிலும் உலகத்திலும் ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே கூட அது மோதி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்படுத்தட்டும். குருவினுடைய துணையோடு, வள்ளல் பெருமானுடைய துணையோடு, பரஞ்சோதி மகான் உள்ளிட்ட சித்தர் பெருமக்களுடைய துணையோடு நாம் அனைவரும் இணைந்து அந்த உலக நல வேள்வியை துவக்க இருக்கிறோம். இப்போ நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன். அதுக்கு பிறகு எல்லாரும் மியூட் பண்ணி நீங்கள் அதே போல சொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லி நிறுத்தின பிறகு நீங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிடும். நான் ரெண்டாவது செகண்ட் டைம் நான் வந்து ஆரம்பிப்பேன். அது எப்படி பாடுவது என்பதை நான் சொல்லி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம். இப்படி ரெண்டு முறை நம்ம சொல்றோம். அது நீங்க எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ எல்லோரும் இணைந்து நீங்க வந்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இப்ப மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அப்புறம் நீங்க எல்லாம் மியூட் பண்ணிட்டு அதே மாதிரி செய்யுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நாம் சொல்ல வேண்டும் இப்படி இன்றைக்கு என்னுடைய டைம் அனுசரித்து 18 முறை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே 18 முறை அதை ரிப்பீட் பண்ணுறீங்க. ஏற்கனவே 36 முறை நம்ம சொல்ல இருக்கிறோம். நீங்கள் அங்கேருந்து எவ்வளவு சவுண்டாக நீங்கள் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அது சின்க்ரனைஸ் ஆனாலும் சரி, ஒத்து போனாலும் சரி, போகாட்டி பரவாயில்ல, உங்களுடைய இல்லத்தில் முதல்ல அந்த சவுண்டு வெளியில் வரட்டு. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். எல்லோரும் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட்டில் இருக்கிறத கிருஷ்ணவாணி இதெல்லாம் பண்ணிருக்கோம், நீங்களும் பண்ணிடுங்க எல்லாருக்குமே. ஆமாண்ணா, மற்ற அன்பர்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்டு ஆரம்பிச்சிருச்சு, ஃபோன் போட ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் பார்த்துங்க. அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அதுதான் இருக்கும்.
ஏதாவது ஃபேக்டரி பக்கத்துல வீடு இருந்தாலோ அல்லது ஏதோ மோட்டர் ஓடிக்கிறதுனா அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓட வேண்டியது ஒரே விஷயம்தான், வேற எதுவும் ஓடக்கூடாது. குழந்தைகள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படி நீங்க இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒலி இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க வந்து மியூட் பண்ணிக்கங்க, ஏன்னா எங்களோட சேர்ந்து சொல்லுங்க சரிங்களா. ஓகே, வாழ்க வளமுடன். இந்த 62 ஆன்மாக்களும் உலகெங்கிலும் இப்பொழுது வேதாத்திரிய வேள்வியை நாம் துவங்க இருக்கிறோம். அனைவரும் தயாராயிக்க குரு அவர்கள் சுகுமார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாக உள்ளிருந்து நடத்தி கொடுப்பார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்ரியம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்ரியம், ஓ உலகெங்கும் வேதாத்ரியம் மலரட்டும், உலகெங்கும் வேதாத்ரியம் மலரட்டும், உலகெங்கும் வேதாத்ரியம் மலரட்டும், நம் அனைவருக்குள் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த நில உலகம் எங்கிலும் அமைதி நிலவட்டும், பிரபஞ்சம் முழுவதிலும் அமைதியே நிலவட்டும், அமைதி அமைதி அமைதி. குருவினுடைய ஆசியினால் அனைவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் மன ஒற்றுமையும் முழுமையாக நிலவட்டும். குருவின் திருவடி போற்றி. அனைவருக்கும் குருவினுடைய ஆசிகள் பூரணமாக கிடைக்கட்டும். குருவினுடைய ஆசிகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் பூரணமாக கிடைக்கட்டும். குருவினுடைய அருளாசிகளை பெற்று மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சி போலாமா? வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்றால் என்ன என்பதை விளக்கி கூறி வேள்வியையும் சிறப்பாக முடித்து கொடுத்த எங்கள் குருஜி கோபால் ஐயாவுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நான் குருஜி பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். மகரிஷி ஐயாவை நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஆனால் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ எங்களோட இணைந்திருக்கும் எங்கள் குருஜியோட அருள் தந்தையே உயிர் கலப்பா இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாருன்றத நாங்க மனப்பூர்வமா உணர்றோம். எங்களோட ஒத்துழைப்பும் எப்போதும் அவருக்கு உண்டு. அவரோடு சேர்ந்து நாங்களும் உலகெங்கும் இந்த வேதாத்ரியத்தை கொண்டு போற தயாரா இருக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. ஓகே, இப்பொழுது சென்னை இந்தியாவிலிருந்து மயிலாப்பூர் பகுதியிலே சக்கரபாணி ட்ரஸ் என்கிற ஒரு பொது நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அருள்நிதி ஆடிட்டர் சங்கரபாணி ஐயா அவர்கள் இங்கே நம்முடன் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வேதாத்ரி மகரிஷியுடைய அருட்தொண்டர். ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக மகரிஷியோடு தொடர்புடையவர். மகரிஷியுடைய அருட்பணிகளை செய்து வருபவர். முக்கியமாக காயகல்ப பயிற்சியை எல்லா பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். பல நிகழ்ச்சிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கும் பொருள் உதவி செய்து வருகிறார். பல அலுவலகத்திடையே குருஜி கோபால்ஜி கேட்டுக்கொண்டதை இணங்க
அருள்நிதி சக்கரபாணி ஐயா அவர்கள் இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். இப்பொழுது ஐயாவை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். மியூட் பண்ணிட்டீங்களா? மியூட்ல அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ஹலோ ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சரியா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஓகே சார். எனக்கு வாழ்த்துறை கூற வாய்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. அருள் பேராற்றல் கருணினாலும் வேதாதிரி மகரிஷவர்களின் கருணினாலும் சித்தர்களின் ஆசையினாலும் கிடைத்த இந்த வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி. ரெஸ்பெக்டட் ஆர்கனைசர் கோபால் ஜி, பார்ட்டிசிபென்ட்ஸ், இட் கிவ்ஸ் மீ கிரேட் பிளஷர் இன் சேயிங் எ ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் இன் டமிழ், ஸோ I'm doing my addressing in English. I should be pardoned, okay? That's it. Though all of you know about Yogiraj Vedadri Maharishi, I'll say a few words about him. Yogiraj Vedadri Maharishi was born on August 14, 1911, and he attained Samadhi at the age of 96. He was a spiritual leader. He was a world peace activist, scientist, philosopher. He was also an Ayurvedic and homeopathic practitioner and founder Trustee of World Community Service Center in Chennai. Vedadri Maharishi was born in the village Gudoncheri near Chennai into a poor weaver's family. After spending several years in various minor employment, he established a textile concern and grew to employ over 2,000 workers. Maharishi claims he attained enlightenment at the age of 36. He attained enlightenment at the age of 35. At the age of 50, devoted himself solely to the spiritual services. However, he remained a householder. Vedadri Maharishi wrote over 3,000 poems on philosophical subjects. He authored about 80 books in Tamil and English, and continued to write until he attained his samadhi. He mastered on the following for nearly 50 years and taught to his disciples simplified kundalini yoga meditation, simplified physical exercises, kayakalpa yoga, and introspection. Then prestigious award conferred on him. He was declared the 19th Siddha. There are about 18 Siddhas. He is declared the 19th Siddha by the Dravidian University. He was invited by United Nations Organization to deliver a lecture on world peace. Vedadri was the first person to teach this philosophical and yogic practices to common men and accessible to the common men. To honor his services to the society, stamp on with Vedadri Maharishi was released by Government of India. In his philosophical teachings, he taught us most important practice of blessings, that is Varga Valamudan, Varga Vayagam. When you are directing your thought on another person, what happens? The wave of your thought clashes on that person and a portion of it reflects back to you. And another portion refracts, the next portion penetrates, and yet another portion interacts. It comes to and goes back between the other person and yourself. We have to practice positive, creative radiation by thought, word, and deed. It is here the thought of blessing comes. The good vibration spread to the whole of humanity, to the entire universe, in all directions. The following poem reflects the above. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகள் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் ஒழித்துண்டு வாழ வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் ஒழித்துண்டு வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று வாழ வேண்டும். இது வந்து எல்லா மெடிடேஷன்லையும் இது கண்டிப்பாக பாட வேண்டிய பாடம் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இது வந்து இது
then I now I say a few words about this. He was invited to give a lecture in United Nations Organization, New York in USA on 9th January 1975. I'll say a few words in summary of important speech. The spiritual knowledge is very important to make our life perfect and to maintain peace in the life of one another all on the entire globe. He says, yeah, here I have to point out one thing which are also very much important for peace. This is the development of spiritual knowledge among mankind. Of course, material comforts are essential for peaceful life, but without spiritual knowledge, material comforts alone will not bring satisfaction or peace and life in the world. Here, I will give an example. Food, shelter, and clothes. These are the three important things. Commodities and materials comforts. Please visualize the whole world and the available stock of these three main commodities. When the spiritual knowledge develops in the world, among mankind, the rich country, which is in abundance with the above three essential commodities, will share with the poor nations and poor countries. Then, therefore, in addition to the efforts for increasing the material comforts by political and economic means, an opportunity of spiritual development in the human society should be provided so that all deserving persons will develop spiritual knowledge in time. So, he has given the world this thing. Now, கலைவாணி அவர்கள் மிகவும் அருமையாக தூய தமிழில் வரவேற்பு நடத்தினார். அவருக்கும் மிக்க நன்றி. வீரராகவன் அவர்கள் வேதாதிகளை பற்றியும் அவரின் அருமை பெருமைகளையும் சரித்திரத்தையும் மிக அருமையாக கூறினார். சுவாமிஜியை பற்றி கூட வேறு ஒன்றுமே இல்லை. திரு வீரராகவன் முழுமையாக கூறினார். அவர் கூறிய கவியும் மிக அருமை. திரு கோபால் அவர்கள் வேதாத்திரியத்தை பற்றியும் மிக அற்புதமாக பேசினார். வேதாத்திரியம் வேள்வி இன்றுதான் மிக்க நன்றாக புரிந்தது. இவ்வளவு வருஷமா 30-40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்குதான் வேதாத்திரியை பற்றியும் வேதாத்திரி வேள்வியை பற்றியும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வயம். வேதாத்திரிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து வரவேற்புரை வாழ்த்துறை நிகழ்த்திய சக்கரபாணி ஐயா அவர்களுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் வேதாத்திரி மகரிஷியின் அவர்களின் பாடல்களை ஒளிப்பேழையில் கேட்டுதான் பழகியிருக்கிறோம். ஆனால் இன்று நீங்கள் அனைவரும் ஒரு கான மலையில் நலைய போகிறீர்கள். அதாவது வேதாத்திரி மகரிஷியை குருவாக ஏற்று வேதாத்திரி மகரிஷி பேரிலேயே வேதாத்திரிய கலாஷேத்ரா என்கிற ஒரு அற்புதமான நடன பள்ளியையும் அதுபோல திருவடி என்ற ஒரு ஆன்மீக நிறுவனத்தையும் இந்தியா ஆர்காட்டில் சிறப்பாக நடத்தி வருகிறார். இவர் பல்வேறு மேடைகளில் வேதாத்திரி மகரிஷியின் கீதங்களை பாடுவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் பரதநாட்டியத்தின் மூலமாக வேதாத்திரி மகரிஷியின் கருத்துக்களை பரப்பி வருகிறார். வேதாத்திரி ஆசிரமம் பேரளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆண்டு விழாவில் இவர்களுடைய கீதங்களும் குழந்தைகளோட பரதநாட்டியமும் மிக சிறப்பாக நடந்திருந்தது. அப்படிப்பட்ட வேதாத்திரி மகரிஷியின் சீடர் மற்றும் அருள் தொண்டர் பிரம்மஞானி முரளி ஐயாவை இந்த நிகழ்ச்சி ஏற்று நடத்த மிக ஆவலுடனும் அன்போடனும் அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் அவருடைய பரதநாட்டியமும் சேர்ந்து நடைபெறுகிறது. ஒரு மணி நேரம் எடுத்து சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஐயா. நீங்கள் எத்தனை பாட்டு வேண்டுமானாலும் பாடி எங்களை மகிழ்விக்கலாம். நன்றி.
வாழ்க வளமுடன். குருவே துணை. இனி அன்பர்களே, இன்று ஒரு முத்தான ஒரு முக்கியமான ஒரு நாள். நமது குருநாதருடைய 111வது ஜெயந்தி விழா. மாதா பிதா குரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக தாயையும் தந்தையும் வைத்து, பிறகு மூன்றாவது நிலையிலே குருவை வைத்திருக்கிறார்கள். அந்த குருவே நமக்கு தெய்வமாகவும் மாறுவார், சில நேரங்களில் மாறுவார். குரு சாட்சாத் பரபிரம்மம் என்று சொல்லுகிறோம். அந்த குருவே தெய்வமாகவும் மாறுவார். ஏனென்றால் தெய்வத்தை அடைய முடியாத சிஷ்யனுக்கு அதுவரையில் தெய்வமாக இருந்தும் காட்சி கொடுப்பது அந்த குருதான். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம்மிடையே வாழ்ந்து இன்றளவும் சூட்சுமத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிற குருமகானுடைய திருவருளை நினைந்து வணங்கி, எப்பொழுதெல்லாம் நாம் அறிவாலே மனதாலே சிக்கல் பெற்று துன்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை கரையேற்றுகிற ஒரு நல்ல ஆன்மாவாக, நல்ல ஒரு துணையாக, நல்ல ஒரு தாயாக தந்தையாகவும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் உயிரோடு கலந்தும் இன்றளவும் நமக்கு ஒரு தோன்றா துணையாக இருந்து வருகிறார். என்னை யான் அறிய வேண்ட இறைவா, என் குருவாய் வந்தாய். தென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்ற நெறி வாழ்கின்றேன் என்ற கவியோடு இந்த நிகழ்வை தொடங்க இருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம் இது. காரணம், பிரம்மஞானி என்று மகரிஷி அவர்கள் அவர் வாயால் நம்மை அழைத்த அந்த கணம் நம் வாழ்க்கையினுடைய லட்சியம் நிறைவடைந்தது. அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் இட்ட பணியை முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ செய்வது என்பது என்று நான் முடிவெடுத்து இந்த அளவும் என்னால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டு வருகிறோம். திருவடி யோகப்பீடத்தின் சார்பாக சமீப மாதங்களாக சித்தர்களின் வாழ்வும் வாக்கும் என்ற அந்த தொடரில் அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை அளித்து உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கான ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்த நமது மதிப்பிற்குரிய ஆசான் கோபாலையா அவர்களுக்கும், இன்னும் அவரோடு இணைந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இந்த அமைப்போடு இணைந்திருக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு இன்னும் மென்மேலும் பல விஷயங்களை, பல மேன்மையான ஆன்மீக செயல்களை செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்தும் நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறது. மகரிஷி சொல்லுவார், அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்று சொல்லுவார். அறிவறிந்த எண்ணிக்கை பெருக வேண்டும். நம்ம இப்ப ஒரு 2000 பேர் 3000 பேர் கூட இணைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு 60 பேரோ 120 பேரோ இணைந்தால் கூட அந்த அமைப்பு அறிவறிந்தோர் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார். அந்த வகையில் இணைந்திருக்கிறவங்க அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே, நம்ம அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு இல்லையா, நம்ம அருள் தந்தையுடைய பர்த்டே, நம்ம எல்லாம் அவருடைய குழந்தையாக இருந்து கொண்டு, ஒரு முறை அன்னை லோகாம்பாள் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க மகரிஷி பக்கத்துல. இப்ப மகரிஷி சொல்றாரு, உனக்கு ஏதாவது நமக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு மகரிஷி அவர்கள். அப்போ அன்னை லோகாம்பாள் சொல்றாங்க, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் எல்லாம் இல்லைங்க, நம்ம கருத்தை ஏந்தி கொண்டு இந்த உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்களே, எனக்கு அந்த வருத்தமே இல்லை என்று சொன்னாங்க அன்னை லோகாம்பாள். அந்த வகையில நாம் எல்லாம் அவருடைய ஒரு கருவியாக, ஒரு சின்ன துளியாக இருந்து, நம்ம பெரிய சாதனையை ஒண்ணும் செய்ய போறதில்லை, இந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து செல்லுகிற ஒரு டார்ச் பேர், ஒரு விளக்கொலியாக இருந்து கொண்டு நாம் நம்முடைய மேக்சிமம் பாசிபிலிட்டி என்ன முடியுமோ அதை நாம் செய்வோம் என்று கூறி நான் என்னுடைய விதாத்திரி கீதங்களுக்கு நாம் உள்நுழைகிறோம். இன்று நான் மகரிஷி எழுதிய கவிகளை அவ்வளவாக நான் எடுக்கப் போவதில்லை, அவரை பற்றிய கவிகளை நான் பாடப்போகிறேன்.
என்னுடைய குருநாதர் எனக்கு ஏற்படுத்திய சில அனுபவங்களையும் நான் அவர் மூலமாக பெற்ற நன்மைகளையும் நினைவு கூர்ந்து சில பாடல்களை எனக்கு தோன்றும் விதமாக நான் படைக்க இருக்கிறேன். அதை அன்பர்களை ஏற்று மகிழ வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூடுமான மட்டும் இந்த பாடல் நிகழும் பொழுது கண்களை மூடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளையும் தெய்வீக எண்ணங்களோடு இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேட்ட இறைவா என் குருவாய் வந்தா என்னை யான் அறிய வேட்ட இறைவா என் குருவாய் வந்தா சென்னியில் சிந்தை வைத்தே சீர்த்தவம் முறையாய் செய்தா சிந்தையில் சென்னியில் சிந்தை வைத்தே சீர்த்தவம் முறையாய் செய்தா என்னையால் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தா உன்னையே காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய் முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்ற நெறிவாழ்கின்றே முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்ற நெறி வாழ்கின்றே முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்ற நெறி வாழ்கின்றேன் என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தா இறைவனே குருவாக நமக்கு வாய்ப்பதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மிடமிருந்து எந்த குரு தட்சணையும் குரு காணிக்கையும் பெறாத உலகத்திலே ஒரு குரு என்று சொன்னால் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான். அவர் குரு தட்சணையாக கேட்டது உங்களிடம் இருக்கின்ற தேவையற்ற மன அழுக்குகளை எனக்கு தட்சணையாக கொடுத்து விட்டு நல்ல குணங்களை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். இதுவரையிலே உலகத்திலே அது போல ஒரு குருதட்சணை கேட்ட மகான் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, அடியனுக்கு தெரியவில்லை. அந்த குருவினுடைய உயிர் சக்தியை நாம் உள்வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது இதைவிட நாம் வாழ்க்கையில வேற எந்த பெரும் நமக்கு வேண்டியதில்லை. அந்த இறைவன் அந்த இறைவனே குருவாக வந்த அந்த அம்சத்தை விழி கிடைக்குமா என்ற ஒரு அற்புதமான பாடலை நாம் குருவுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன் உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் குணக்குன்றே உனக்காக என்னை ஆக்குவேன் நினைக்காத துன்பம் பல வந்து என்னை சேரும் பொழுது உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா மகரிஷியுடைய முகம் அந்த கரம் இது போதும் நம்முடைய இடர்களையும் துன்பத்தையும் நம்முடைய மன வேதனையும் களைவதற்கு என்கிற அமைப்பிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நீங்க மனசை மட்டும் மகரிஷியோட வச்சுக்கோங்க, உங்களுடைய காதுகள்ல இந்த பாடலை கேளுங்க, ஏற்படுகிற அனுபவத்தை அனுபவிக்கும்படி அன்போடு கேளு. பிழி கிடைக்குமா
அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலையாமின் அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்து, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்து, விழியோர படையில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், உனக்குன்றே உனக்காக என்னை ஆக்குவேன், உனக்குன்றே உனக்காக என்னை ஆக்குவேன், நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய அறிவு, இந்த மூன்றையும் ஒரு சம அமைப்பில் வைத்திருப்பது என்பது பெரும் பாக்கியம், பெரும் ஒரு இறை அமைப்பு. உடல் எதையோ செய்து கொண்டிருக்கும், மனம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கும், அறிவு ஒன்றை செய்து கொண்டிருக்கும், இப்படி அல்லாமல் தேகம், மனம், கரணம், சுத்தி எல்லாமே ஒரு இடத்துல குவியும் பொழுது அங்கு தெய்வீகம் பிரவாகமாக ஏற்படும். அதைத்தான் நம்ம ஆலயங்கள்ல கூட பாக்குறோம். ஒரு குழாவில தண்ணி பிடிச்சி இல்ல ஆத தண்ணி கொண்டு வந்து ஒரு கலசத்துல வச்சு நிறைய அடியவர்களும் ஓதுவார்களும் அந்த கலசத்தை பார்த்து அந்த மந்திரங்களை சொல்லி அதை ஆற்றல் ஆவாகனப்படுத்தும் பொழுது மறுநாள் அந்த தண்ணி சக்தி ஊட்டப்பட்ட நீராக மாறும் பொழுது அதை நம் மீது படுமா என்று நினைக்கிறார்கள் நிறைய பேர். எப்பவுமே தண்ணி இருக்கு, அதை எடுத்து அப்படி தெளிச்சுக்கலாம், ஆனாலும் சக்தி ஊட்டப்பட்டது என்பது அந்த எண்ணம், சொல், செயல் எல்லாம் இடத்துல குவிக்கிற போது அங்கு தெய்வீகம் பிரவாகமாக ஏற்படும். குருவை பற்றி பேசும் பொழுதும், குருவை பற்றி சிந்திக்கும் பொழுதும், குருவை பற்றி நாம் எந்த செயலை செய்தாலும்
அதில் நம்முடைய முழு ஆற்றல் இருக்குமானால் அந்த பிரவாகம் நம்மை சூழ்ந்திருக்கும். அப்படி அந்த குருவினுடைய பாதம் பணிந்து ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடுவோமாக. உன் பதம் பணிந்தேன் என்னையே மறந்தேன், உன் பதம் பணிந்தேன் என்னுள்ளே மலர்ந்தேன், என்னையே மறந்தேன் என்னுள்ளே மலர்ந்தேன். உன் பார்வை ஒளியாக என் நெஞ்சம் அகலாக, உன் பார்வை ஒளியாக என் நெஞ்சம் அகலாக, என்னுள்ளே ஒரு ஜோதி உருவானதே, என் மோக புயல் வீச என் தேகம் அலை பாய, நீ தந்த ஒளி மட்டும் நிலையானதே, நீ தந்த பாதைதான் நான் செல்வது, நீ தந்த பாதைதான் நான் செல்வது, அதில் நான் வீழும் பள்ளங்கள் நான் செய்தது, நீ தந்த பாதைதான் நான் செல்வது, அதில் நான் வீழும் பள்ளங்கள் நான் செய்தது, நீ வந்து கை தந்து நடைபோட சொல்லாமல் இனி எங்கு நான் செல்வது, நீ வந்து கை தந்து நடைபோட சொல்லாமல் இனி எங்கு நான் செல்வது என்று குருவை பணிந்து இந்த பாடலை சமர்ப்பிக்க. உன் பதம் பணிந்தே என்னுள்ளே நிறைந்தே, உன் பதம் பணிந்தே என்னுள்ளே மலர்ந்தே, ஏனையே மறந்தே என்னுள்ளே மலர்ந்தே, உன் பார்வை ஒளியாக என் நெஞ்சம் அகலாக, உன் பார்வை ஒளியாக என் நெஞ்சம் அகலாக, என்னுள்ளே ஒரு ஜோதி உருவானதே, என் மோக புயல் வீச என் தேகம் அலைப்பாய, நீ தந்த ஒளி மட்டும் நிலையானதே, என் மோக புயல் வீச என் தேகம் அலைப்பாய, நீ தந்த ஒளி மட்டும் நிலையானதே, உன் பதம் பணிந்தே ஏனையே மறந்தே, ஏனையே மறந்தேன் என்னுள்ளே மலர்ந்தே, நீ தந்த பாதைதான் நான் செல்வது, நீ தந்த பாதைதான் நான் செல்வது, அதில் நான் வீழும் பள்ளங்கள் நான் செய்தது, நீ தந்த பாதைதான் நான் செல்வது, அதில் நான் வீழும் பள்ளங்கள் நான் செய்தது, நீ வந்து கை தந்து நடை போட சொல்லாமல் இனி எங்கு நான் செல்வது, நீ வந்து கை தந்து நடை போட சொல்லாமல் இனி எங்கு நான் செல்வது, என்னுள்ளே மலர்ந்தே ஏனையே மறந்தே, உன் பதம் பணிந்தே ஏனையே மறந்தே, ஏனையே மறந்தே என்னுள்ளே மறந்தே.
மலர்ந்தே கரும்பு கொடுத்து அதை சாப்பிட கூலியும் கொடுக்கறது ஒரு பழமொழி உண்டு. கரும்பு தின்ன கூலியா. மகரிஷியை பற்றி பேசுவதற்கும் அவரை தியானிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ற ஒரு வாக்கியம் உண்டு. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொற்று எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவடிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து என்ற ஒரு கவி இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. மகரிஷி அவர்கள் நம் புருவத்திடையே தொட்டு, இப்ப யாரோ கூட சொன்னாங்க நாங்கள் மகரிஷி அவர்களை நேரில் பார்த்ததில்லை, கோபாலய உருவத்திலே நாங்கள் அவரை பார்க்கிறோம் என்று. உண்மைதான், அது உண்மை. ஒரு காலகட்டத்துல மகரிஷி அவர்கள் தான் தீட்சை கொடுப்பார்கள், மற்ற யாரும் தீட்சை கொடுப்பதற்கான அப்பொழுது அவகாசமோ பயிற்சி இல்லை. அதுவும் பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நாள்கள்ல மட்டும்தான் மகரிஷியே சென்று எல்லா ஊர்களிலும் தீட்சை கொடுப்பார். பிற்காலத்துல நிறைய அன்பர்கள் தீட்சை பெற ஆர்வமாக இருக்கிற பொழுது ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார், ஆசிரிய பெருமக்கள் தேவைப்படுகிறார். அப்ப நிறைய ஆசிரியர்களுக்கு தீட்சை கொடுக்கும் முறையை மகரிஷி அவர்கள் பயிற்றுவிக்கிறார். அப்படி பயிற்றுவிக்கும் பொழுது மகரிஷி அவர்களுடைய அவரிடமே தீட்சை பெற்ற ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அந்த நபர் ஒரு 20 பேருக்கு தீட்சை கொடுக்கிறார். அந்த 20 பேர் ஒரு 200 பேருக்கு தீட்சை கொடுக்குறாங்க. அந்த 200 பேர் இன்னொரு 2000 பேருக்கு தீட்சை கொடுக்குறாங்க. இப்ப நபர்கள் மாறுகிறார்களே தவிர முதலாவது தொட்ட மகரிஷியுடைய அந்த சீடர் அவருடைய உயிர் கலப்பு மகரிஷியிடம் கடந்து கடந்து கடந்துதான் இன்று நீங்கள் யாரிடமாவது தீட்சை பெற்றாலும் கூட அது மகரிஷியுடைய உயிராற்றல் தான். ஆகையினாலே அந்த மகரிஷியுடைய உருவமைப்பை வேண்டுமானால் நாம பார்க்காம இருக்கலாமே தவிர அவருடைய உயிராற்றலை தான் நாம் சுமக்கிறோம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்துன்னு சொன்னா அது மகரிஷவர் கொடுத்ததுதான் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. அவருடைய அருள் இல்ல இந்த நிகழ்ச்சியோ நாம் எதுவுமே செய்ய முடியாது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவன் தாளையை வளர்ந்திருக்கலாம். அவருடைய அருள் நமக்கு வேண்டும். மகரிஷுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருப்பதால் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கோபாலய்யா, அழக ராமானுஜமையா அவர்கள் பல பலவரையும் சொல்ல முடியும். சென்னை சோமசுரமையா, ஊட்டி மகாலிங்கமையா, உமா அம்மா அவர்கள், நான் சந்தித்த மகரிஷியோடு இருந்த பேராசிரியர் நான் பார்க்கும் பொழுது மகரிஷியின் சாயலை நான் அவரிடம் உணர்ந்திருக்கிறேன். சோ மகரிஷி என்கிற அந்த உருவத்தை நீங்கள் கடந்து சென்று பார்த்தால் எல்லோரும் மகரிஷியினுடைய பிம்பங்கள் தான். ஒரு காந்தத்திலே குண்டூசியை ஒட்ட வைத்து பிறகு இன்னொரு குண்டூசியை நீங்கள் தொட்டால் அந்த குண்டூசியும் அந்த காந்தத்துடைய தன்மை அந்த குண்டூசிக்கு வருகிறதை போல குருவுடைய ஆசியும் அந்த வல்லமையும் இந்த பொருளுக்கு வந்து விடுகிறது. அப்ப குருவிடம் சீடர், இந்த சீடனே ஒரு குரு, அந்த சீடன் குருவிடம் இருந்து இன்னொரு சீடன் அப்படியே அதை பரிமாற வருகிறது. பால்ல தயிர் விட்டு அந்த பாலெல்லாம் தயிராகி அந்த தயிரை எடுத்து பல லிட்டர் தயிர் பால்ல ஊத்தினால் அவ்வளவும் தயிராகும். அந்த தயிரை எடுத்து இன்னொன்னு பால்ல சேர்த்தா மொத்தமே தயிராகும். இதுதான் கான்செப்ட். அப்ப வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம், இந்த திருக்கூட்டம் என்று சொன்னாலே திரு என்று சொன்னாலே ஒரு தெய்வீகமானது, ஒரு தெய்வீக திருக்கூட்டத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அமைப்பின் மூலமாக நாம் இணைந்திருப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மகரிஷியுடைய நோக்கம், நான் ஒரு முறை மகரிஷி அவர்களை ஆழியாரை சந்திக்கும் பொழுது அந்த ஆழியார் அறிவு திருக்கோவில் அந்த பள்ளியிலிருந்து இறங்கி கீழே வருகிறார், நாங்கள்லாம் ஓரமா நிக்கிறோம். இப்ப சுவாமி எதர்ச்சி அப்பவே வயசு வந்து சுவாமிக்கு ரொம்ப முதிர்ச்சியான நேரம் நாங்க பார்க்கும்பொழுதெல்லாம். அப்ப சுவாமி சொல்றாரு, உலக அமைதி உலக அமைதி இதுதான் உலக அமைதி, எல்லாரும் இப்படியே இருக்கணும். அவர் நினைவு சிந்தனை பேச்சு எல்லாம் அந்த உலக அமைதி பற்றி மட்டும்தான் இருந்தது. எப்போதுமே அந்த சிந்தனையிலே இருந்தார் மகரிஷி அவர்கள். சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும் என்று இந்த பாடலை என்னுடைய குருநாதருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்.
உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், இங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்கவே உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், யோகினம் தந்தை அன்புரை இதுவே, யோகி அருட்தந்தை அன்புரை இதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும், யோகி அருட்தந்தை அன்புரை இதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், கொடுமை செய்தியோர் மனமது தீர்ந்த நற்குணமது புகட்டிடுவோம், கொடுமை செய்தியோர் மனமது தீர்ந்த நற்குணமது புகட்டிடுவோம், மடமை அச்சம் தவிர்ப்போம், மடமை அச்சம் தவிர்ப்போம், மக்களின் மாசில்லா நல்லொழுக்கம் வளர்ப்போம், மடமை அச்சம் தவிர்ப்போம், மக்களின் மாசில்லா நல்லொழுக்கம் வளர்ப்போம், திடம் தருமகிந்த யோகினம் தந்தை, திடம் தருமகிம்சா யோகினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம், அவர் கடன் தீர்ப்போம், கலங்கமில்லாரம் வளர்ப்போம், இங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், இங்கும் சாந்தி சாந்தி, இங்கும் சாந்தி சாந்தி, இங்கும் சாந்தி. இந்த வகையிலே மகரிஷி அவர்களுடைய நோக்கமான இந்த உலக அமைதியை பல பல மக்கள் தன்னுடைய இருதயத்திலே அந்த கொள்கையை சுமந்து கொண்டு, அந்த நோக்கத்தை சுமந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்த பிறகு இன்றைய சிந்தனையை நாம் எப்படி சொல்ல வேண்டும், மக்களுக்கு எப்படி இதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சிந்திக்கிற ஒவ்வொருவருடைய அந்த சிந்தனைக்குள்ளும் மகரிஷி இருக்கிறார். அந்த சிந்தனை ஊடாக இருந்து சொல்லுகிற பொழுது அந்த சொல்லுக்குள்ளும் மகரிஷி இருக்கிறார். நாம் நம்முடைய சிந்தனையை சற்று தூய்மைப்படுத்திக் கொண்டாலே குருவினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அந்த குருவினுடைய தொடர்பு நமக்கு என்ன சொல்வது, எல்லா வளங்களையும் கொடுக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி, மன கஷ்டம் கசப்பு வர மாதிரிலாம் தெரியும், ஆனாலும் அது நிலையாக நமக்கு இருக்காது. பனி, இப்ப அந்த சூரியனை பார்த்த பனியை போல் அது உருகி சென்று விடும். மகரிஷி அவர்களுடைய அந்த அமைப்பை, அவருடைய அந்த தத்துவத்தை பற்றிய ஒரு பாடல், தத்துவ கடலே தவ ஞான கலையே, வித்தக வாழ்வு நிறை பொழிந்த மேகமே. அதாவது மேகம் அதற்கான
சீதோஷ்ண நிலை வந்து விட்டால் முழு நீரையும் மேலே இருந்து முழுமையாக கொட்டிவிடும். அது தனக்கென்று ஒன்று வைத்துக் கொண்டார். மகரிஷவர்களும் அப்படித்தான். என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன், நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்தக வாழ்வு நிறை பொழிந்த மேகமே, சத்திய மழையே, சரித்திர சுவையே. இனிவரும் சரித்திரம் எல்லாம் மகரிஷியை பற்றித்தான் பேசப்போகிறது. சத்திய மழையை பற்றி, சத்திய மழையே, சரித்திர சுவையே, புத்தியில் அறிவொளியை ஏற்றி வைத்த சுடரே. நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறேனே, என் தவறை நானே உணர்கிறபடியாக செய்த பயிற்சியை கொடுத்த என் குருவே, என் புத்தியை புத்தியிலே அறிவொளியை ஏற்றி வைத்த சுடரே என்று இந்த பாடலை நாம் மகரிஷி அவர்களை போற்றி பணியும் விதமாக ஒரு பாடல். தத்துவ கடலே தத்துவ கடலே தவ ஞான கலையே, தத்துவ கடலே தவ ஞான கலையே, வித்தக வாழ்வு நிறை பொழிந்த மேகமே. தத்துவ கடலே தவ ஞான கலையே, வித்தக வாழ்வு நிறை பொழிந்த மேகமே. சத்திய மழையே, சரித்திர சுவையே, சத்திய மழையே, சரித்திர சுவையே, புத்தியில் அறிவொளியை ஏற்றி வைத்த சுடரே, புத்தியில் அறிவொளியை ஏற்றி வைத்த சுடரே. தத்துவ கடலே தவ ஞான கலையே, தக வாழ்வு நீரை பொழிந்த மேகமே. குண்டலினி யோகமேனும் அருட்கொடை வழங்கியே, மனிதனை பண்படுத்த உரமாகினாய். குண்டலினி யோகமேனும் அருட்கொடை வழங்கியே, மனிதனை பண்படுத்த உரமாகினாய். தியானமும் யோகமும் தரணியில் சிறந்திட, தியானமும் யோகமும் தரணியில் சிறந்திட, தவமையங்கள் பல உருவாக்கினாய். அறிவு திருக்கோயில் வழி புதிய உலகாக்கினாய். மனித குலத்தின் தென்றலாய் நீ வந்தாய், மனித குலத்தின் தென்றலாய் நீ வந்தாய். மாண்பை விதைத்து மனிதம் வளர்த்து புகழ் கண்டாய், மனித குலத்தின் தென்றலாய் நீ வந்தாய். மாண்பை விதைத்து மனிதம் வளர்த்து புகழ் கண்டாய். தத்துவ கடலே தவ ஞான கலையே, வித்தக வாழ்வு நிறை பொழிந்த மேகமே. சத்திய மழையே, சரித்திர சுவையே, சத்திய மழையே, சரித்திர சுவையே, புத்தியில் அறிவொளியை ஏற்றி வைத்த சுடரே, புத்தியில் அறிவொளி ஏற்றி வைத்த சுடரே. குருவே, பாடலுடைய இறுதி தருணத்திலே நாம் இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் லட்சக்கணக்கான பாடல், அநேகமாக லட்சக்கணக்கான பாடல் எழுதியிருப்பார்கள். வெறும் ஒரு மூன்றாம் வகுப்பு படித்த ஒருவராலே இவ்வளவு கவிகளை அந்த இலக்கண நடையோடு, அந்த கவிக்குடைய இலக்கணத்தோடு எப்படி இத்தனை கவிகளை எழுத முடியும்
நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து வள்ளல் பெருமான் இயற்றிய திருவருட்பாக்கு கூட கேஸ் போட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இது அருட்பா இல்லை மருட்பா என்று ஆறுமுக நாவலர் என்ற இலங்கையை சேர்ந்த ஒருவர் அவர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தார். இதுல வந்து அருட்பாக்கு ஏற்ற அமைப்புகள் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபொழுது அருட்பிரகாஷ் அவர்களார் ஆஜராகிறார். வந்து நேரா கடலூர் கோர்ட்ல ஆஜராகிறார். அப்போ வழக்கு கொடுத்த ஆறுமுக நாவலர் எழுந்து நிக்கிறார். வழக்கு கொடுத்தவங்க மேலதான் அந்த குற்றம் இருக்கு, குற்றம் கொடுத்தவர் எழுந்து நிக்க கூடாது, ஆனா ஆறுமுக நாவலர் எழுந்து நிக்கிறார். அதை விட சிறப்பு வள்ளல் பெருமான் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகிற பொழுது அந்த நீதிபதியே எழுந்து நின்றார். நீதிபதி எழுந்து நின்ன உடனே கீழே உள்ள எல்லாருமே எல்லா லாயர்ஸ் எல்லா அபிஷியல்ஸ் எல்லாம் எழுந்து நின்றாங்க. ஒரு குற்றவாளிக்காக யாராவது எழுந்து நிற்பாங்களா? ராமலிங்கம் குற்றச்சாட்டப்பட்டவர். இந்த ஒரு செய்தியை வைத்து இந்த பாடல் குற்றமற்றது, இது வேண்டுமென்றே புனையப்பட்ட வழக்கு என்று தள்ளுபடி செய்து விட்டார். நான் சொல்ற காரணம் என்னன்னா, வள்ளலாருடைய அமைப்பை தான் அந்த அப்படியே மகரிஷி இந்த கவிகள்ல பின்பற்றுது. நீங்க நிறைய சாயலி வள்ளல் பெருமானுடைய சாயலி இதுல பார்க்க முடியும். மகரிஷி அவர்கள் வள்ளலாரையே ஒரு மானசீக குருவாயும் ஏற்றுக்கொண்டிருந்தார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. மகரிஷி என்ன சொல்றாரு, என்று என்னை வள்ளல் பெருமான் ஆட்கொண்டாரோ என்று அவரு சொல்லுகிறார். இதான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம். இப்படிதான் இந்த மகானுடைய ஒரு வரிசை வருகிறது. அப்படி மகரிஷி என்கிற அந்த ஒரு அமைப்பின் ஊடாக நாம் பல மகான்களை தரிசனம் செய்ய முடியும். இவரை நாம் பின்பற்றுகிற போதே எல்லா மகான்களுடைய ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. இது அனுபவத்திலும் உண்மை. அதனால மகரிஷி அவர்களை இந்த இந்த வேத குருவை இந்த அகண்ட பரிபூரணத்தை ஜோதிமயமாக நின்ற தூயமணி சத்குருவை நாம் சிந்தையிலே நிர்மலமாக நினைத்து இவரே தெய்வம், சுத்தவழிதான் தெய்வம், இப்ப அனுபவம் வாய்க்காத வரையில் குருவையே நாம் தெய்வமாக, ஒரு குரங்கு குட்டியானது தன்னுடைய தாயை பற்றி கொண்டே இருந்தால் அது தாவுகிற வேகத்திலே அந்த குட்டியும் சென்று விடும். குட்டி தனியா பிரயத்தனப்பட தேவையில்லை. அதே அந்த நிலையில்தான் இருக்கிறேன் நான். இன்னும் அந்த சுத்தவழியுடைய பரிபூர்ணத்தை அப்படியே உணர்ந்து அப்படியே அந்த ஏக நிலையிலே இருப்பதற்கான முயற்சியில் தான் நான் இருக்கிறேன். அதனால தற்போது வரைக்கும் குருவே தெய்வமாக நான் நினைத்து வாழக்கூடிய ஒரு சிறிய தொண்டன். அந்த வகையிலே குருவையினுடைய ஒரு மகிமையை போற்றக்கூடிய ஒரு சிறு பாடலோடு இந்த பாடல் செஷன் இஸ் ஓவர். பிறகு எல்லாம் வல்ல தெய்வம் அது தத்துவ கடலை இன்னும் இரண்டு பாடல்களுக்கு நம்முடைய மாணவிகள் நடனமாடிருக்கிறார்கள். இந்த பாடலை தொடர்ந்து நாம் அதை கண்டு கழிப்போமாக. வேத குருவே என் அகண்ட பரி பூரணமே, ஜோதிமயமாகி நின்ற தூயமணி சத்குருவே, முத்துமணி ரத்தினமே மோன மூர்த்த நாயகமே, சித்தமதில் நின்றிலங்கும் தேவே என் சத்குருவே, கல்லார்க்கும் கற்றார்க்கும் நடுநின்ற ஞானிகட்கும் வல்லார்க்கும் வரமளித்த வாழ்வே பரிபூரணமே, கண்ணே கருத்தே கருத்திலூறும் நற்கனியே, விண்ணே ஒளியில் நின்ற வாழ்வே என் சத்குருவே, தேவர் முதல் காணாத திருநடனம் தந்து என்னை ஆண்டு கொண்டு வேதாத்திரியம் தந்த சிவமயமான சத்குருவே, அண்ட பிண்டமாகி நின்ற அமுத பசும் தேனே, கண்ட மனம் கோராமல் காத்தருள்வாய் சத்குருவே என்னும் பாடலோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு பகுதி கொண்டு வருகிறோம். மனதிலே மகரிஷியை நினைத்து இந்த கவியை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேத குருவே என் அகண்ட பரிபூரணமே, ஜோதிமயமாகி நின்ற தூயமணி சத்குருவே, முத்துமணி ரத்தினமே மோனமூர்த்த நாயகமே,
சித்தமதில் நின்றிலங்கும் தேவேயின் சத்குருவே. கல்லார்க்கும் கற்றார்க்கும் நடு நின்ற ஞானி கட்டும் வல்லார்க்கும் வரமளித்த வாழ்வேயின் குருவே. கண்ணே கருத்தே கருத்திலூறும் நற்கனியே விண்ணே ஒளியில் நின்ற வேள் வாழ்வே என் பூரணமே. தேவர் முதல் காணாத திருநடனம் தந்து கொண்டு தேவர் முதல் காணாத திருநடனம் தந்தாண்டு கொண்டு வேதாத்ரியம் தந்த சிவமயமாம் பூரணமே. அண்ட பிண்டமாகி நின்ற அமுத பசும் தேனே கண்ட மனம் கோணாமல் காத்தருள்வாய் சத்குருவே. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை, இதுவரையில் அடியனுக்கு எட்டிய வரையில் ஒரு சிறு சமர்ப்பணத்தை வழங்க வாய்ப்பளித்த கோபாலய்யா அவர்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நம்முடைய அருட்தந்தை மகரிஷியுடைய பிறந்த நாளை இவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாட உருக்கமாக ஒரு நினைவு கொண்டாடுகிற இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவரையும் மகரிஷியாகவே நான் பார்த்து கருதி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன் வாழ். ஒரு நிமிடம் குழந்தைகள் நடனமாட தயாராக இருக்கிறார்கள். எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி வாழ்க வளமுடன். இப்பொழுது ஆற்காடு ஸ்ரீ வேதாத்ரி கலாட்சேத்திர மாணவிகளுடைய இறைவணக்க பாடல் எல்லாம் அல்ல தெய்வம் அது.
நிகழ்ச்சி தொடர்ந்து தத்துவ கடலே தவ ஞான கலையே என்று இப்பொழுது ஆட வருகின்றனர் பிரியதர்ஷினி மற்றும் பிரவீணா அவர்கள். அந்த உதிரி பூ Thank you.
வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு இந்த வாய்ப்பளித்த கோபாலையா அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யா கானமலையில் நனைய வந்த எங்களுக்கு குருவின் மேன்மையை கவி மூலமாக கூறி உங்கள் அனுபவத்தையும் எங்களுடன் பகிர்ந்து ஓர் ஆத்ம சந்தோஷத்தை உணர வைத்த அருள் தொண்டர் பிரம்மஞானி முரளி ஐயா அவர்களுக்கும் பரதநாட்டியம் ஆடிய அவரின்
மாணவிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். அவரும் அவரின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நடனம் ஆடிய மாணவிகளின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பாக இருந்துச்சு ஐயா. நான் வந்து நோட்ஸ் எழுதும் போது ஆத்ம சந்தோஷம்ன்ற ஒரு வார்த்தைய போட்டேன், ஆனா நான் உங்களை மட்டும் பண்ண பார்த்தது இல்ல, உங்க கவியை நான் கேட்டது இல்ல, ஆனா அதை உண்மையாலுமே உணர வச்சுட்டீங்க. இல்ல குரு கிருபைமா, நம்ம இருக்கிற வரைக்கும் மகரிஷியை பத்தி பேச வேண்டியதான் உடைய பொறுப்பு கடமை, அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகிறது. நன்றியுரை நல்க இந்தியா கோவை மற்றும் ஈரோடு பகுதியில் நந்தி கல்வி அறக்கட்டளை, நந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மற்றும் நந்தி டிரான்ஸ் ஆகியவற்றை நிர்வாகியாகவும் அதனுடைய பொறுப்பிலே இருந்து பல்வேறு அறப்பணிகளை செய்து வருபவரும் வள்ளலார் கல்வி மருத்துவம் மற்றும் ஆன்மீக அறிவியல் அறக்கட்டளை இந்தியாவுடைய உறுப்பினராக இருந்து பல்வேறு வகையில் அறக்கட்டளைக்கு துணை புரிந்து வரக்கூடிய அருச்செல்வர் நந்தி சி மோகன் அவர்களை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வைபம். இன்று நமது தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷியின் 111வது பிறந்தநாள் விழாவிற்கு முதல் துரியதவம் நடத்திய திருமதி உஷா ஜெயராஜ் பேரணம் அவர்களுக்கும், மலேசியாவில் நமது வள்ளலார் அறக்கட்டளை நிறுவனம் பேராசிரியர் முனைவர் கோபால்ஜி அவர்களுக்கும், மலேசிய ஆன்மீக அன்பர்களுக்கும் உற்றுத்துணையாக இருக்கின்றவரும் வரவேற்பு உரை நடத்தியவரும் கிலா நகர் மலேசியாவில் டிராவல்ஸ் நடத்தியவருமான அருட்செல்வி கலைவாணி அவர்களுக்கும், மற்றும் சென்னை மூத்த குடிமக்கள் சங்கம் எங்களது வள்ளலார் அறக்கட்டளை கோவைக்கு இரு கண்ணில் ஒரு கண்ணாக இருப்பவரும் இன்று உலக நல வேள்வியை துவக்கி வைத்தவரும் இன்று அவருடைய சொற்பொழிவிலே நமது ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாரதியாருக்கு பிறகு இறந்தவர் என்றும், ஐயா அவருடைய வாழ்நாளிலே மூன்று குருமான்கள் வந்தார்கள், அதாவது அவருடைய இளமை காலத்தில் பாலகிருஷ்ணா குருமார்கள், ஆன்மீக மருத்துவத்திலே கிருஷ்ணராவ் அவர்களும், மற்றும் பரஞ்சோதி மகான்கள் அவர்கள் எல்லோரும் ஐயாவின் அவருடைய வாழ்நாளில் வந்த மகான்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார். அவருக்கும் மற்றும் உலக வேள்வி நடத்தியவருமான நமது ஆன்மீக பேராசிரியர் அவருடைய சொற்பொழிவிலே வேதாந்திரி மகரிஷியும் 14 கோட்பாடுகள் உள்ளது. அந்த கோட்பாடுகளில் பொருளா உலகம் பொருள்துறை உலகத்தில் சமமாக இருக்க வேண்டும், நேர்மையான நீதித்துறை இருக்க வேண்டும், தெய்வ வழிபாடு இருக்க வேண்டும், பெண்கள் இனத்தை போற்றப்பட வேண்டும், சிறுவர்களுக்கு விளையாட்டு பெரியோருக்கு இளமையான பயிற்சி என்று சொன்னவரும், ஐயா பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஐயா டாக்டர் ஐயா கோபால்ஜி அவர்கள் கல்வி பணியிலும் மருத்துவ பணியிலும் மற்றும் ஆன்மீக பணியிலும் இருந்து வருகிறார்கள். அவர் கல்வி பணியிலே 1975 திருப்பூர் சொந்தமாக நேஷனல் மெட்ரிகுலேஷன் பள்ளியை நடத்தி வந்தவர், ஏபி அண்ட் வேதாத்ரி மகரிஷி மெட்ரிக் ஸ்கூல்களை உருவாக்கி நடத்தியவர், 1985 எனது தந்தை டாக்டர் எம் சின்னசாமி ஃபார்வர்ட் ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஆஃப் நந்தி எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவரிடம் இணைந்து சுமார் 1200 பள்ளிகளுக்கு எங்கள் ஏரியாவில், அதாவது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு நர்சரி பிரைமரி அங்கீகாரம் தமிழரசு இருந்து எவ்வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வாங்கி கொடுத்தவர், தமிழ்நாடு சிலபஸ் கமிட்டியில் போர்டு மெம்பராக இருந்தவர், சமுதாய பணியிலே திருப்பூர் ரோட்டரி சங்கத்திலே பிரசிடண்டாக இருந்தவர், மருத்துவத்துறையில் ஐயா அவர்கள் ரெய்கி வர்மா
அக்குப்பஞ்சு கீழ் தெரப்பி போன்ற கலைகளை முறையாக கற்று பயின்று கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரரசில் ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். அதே போல் இன்றும் கோவிலில் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆன்மீக பற்றி ஆன்மீக பணியில் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகையாகாது. ஐயா அவர்கள் சுமார் 18 மணி நேரம் ஆன்மீகத்திற்காக தன் உடலையும் பாராமல் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆன்மீக குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளாக ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கும் நமது ஐயா மற்றும் வரலாறு அறக்கட்டளை நிறுவனமான அருள்நிதி டாக்டர் கோபாலஜி அவர்களுக்கும் மற்றும் சென்னை மயிலாப்பூரில் உள்ளவரும் கடந்த 25 ஆண்டுகளாக வேதாந்திகளும் நெருங்கிய தொடர்பு உடையவரும் எங்களுக்கு 2வது பெண்ணாக எங்களுடைய ட்ரஸ்டுக்கு 2வது பெண்ணாக இருக்கின்ற நமது ஆடிட்டர் மற்றும் நிறுவன சக்கரபாணி ட்ரஸ்ட் ஐயா அருள்நிதி சக்கரபாணி அவர்களுக்கும் மற்றும் ஆற்காட்டில் சுமார் 15 ஆண்டுகளாக ஆன்மீக பணியில் அர்ப்பணித்து வருபவரும் வேதாந்திரி கலாசேத்ரா பரதநாட்டிய பள்ளியின் மூலமாக வேதாந்திரி மகிழ்ச்சி அவர் கருத்துக்களை பாடல்களும் பரதநாட்டியம் மூலமாக நடத்தி கொண்டு இருப்பவரும் மற்றும் இன்று வேதாந்திரி கீதைகளை அற்புதமாக வழங்கியவரும் அவருடைய குழந்தைகளை அற்புதமாக இறைவணக்கத்துடன் நடமாட செய்தவரும் அவருக்கு பிரம்மஞானி என்று பட்டம் வழங்கிய நமது மேதாந்தி மகரிஷியினுடைய ஐயா பிரம்மஞானி முரளி ஐயா அவர்களுக்கும் எங்களது வள்ளலார் கல்வி அறிவியல் அறக்கட்டளை சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலே என்னுடைய சிறிய கருத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது உலகிலே 5வது அறிவு 6வது அறிவு 7வது அறிவு என்று இருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறிய கதையாக கற்பனை கதை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கோடீஸ்வரர் சிவனிடம் போய் கோயிலில் சென்று முறையிடுகிறார். கடவுளே நீ எங்கே இருக்கிறாய், நான் இவனுடன் பேச வேண்டும், எனக்கு உள்ள பிரச்சனை உன்னிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும், எனக்கு நிறைய பணம் இருக்கிறது ஆனால் அரங்காப்பிள்ளை மனைவியும் மூதார் பிள்ளைகளும் இருப்பதன் நிம்மதி நாம் இருக்கிறேன் என்று சொல்ல கடவுளும் அவரிடம் நேரில் வந்து ஏன் என்ன நிம்மதி இல்லை என்ன கஷ்டம் என்று கேட்டார். அதற்கு அந்த கோடியர் சொன்னார், மாடாக பிறந்திருந்தால் கிடைத்த வைக்கோலையும் பிள்ளையும் வைத்து நிம்மதியாக அசை போட்டிருக்கேன், அது சந்தோஷமா இருக்கிறது. அதுபோல காக்கா குருவி குயில் எல்லாம் அழகாக பாடிக்கொண்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறது. மரம் செடி கொடி பூனை நாய் எல்லோருமே அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். மனிதனாக எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவை இவ்வளவு கஷ்டம், துன்பம், வீடு, உறவு, மனைவி என்று கேட்க அதற்கு சிவன் சொன்னார், மாடு ஆடு உள்ளே கொண்டு வைக்கல் கொண்டு சாப்பிடும்போது எனக்கு பசிக்கிறது, நீ எனக்கு கூடி என்று கேட்கிறதா, இல்லை என்று சொன்னார். அதுபோல மரம் செடி கொடிகளெல்லாம் நீ வெட்டும் பொழுது அது எனக்கு வலிக்கிறது, எனக்கு அழுகிறது, நான் அழுகிறேன் என்று சத்தம் போடுகிறதா, இல்லை இல்லை என்று சொல்கிறார். சரி உன் வீட்டிற்கும் நாய், நான் வீட்டை பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு சம்பளம் கொடு என்று கேட்கிறதா, இல்லை என்று சொல்கிறார். பிறகு இதையெல்லாம் இருக்கின்ற அந்த விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவுதான் இருக்கின்றன, ஆனால் மனிதனாகிய நீ யாராவது உன்னை அடித்தாலோ வீட்டில் திரினாலோ நீ அவர்களிடம் தட்டி கேட்கறதுக்கு உனக்கு உணர்வு இருக்கிறது. உனக்கு ஆபத்து வந்தால் அதை தடுத்து இருக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்கின்றது. மழை வந்தால் மரம் செடி எல்லாம் ஓடி ஒழிகிறதா, ஆனால் நீ ஓடி ஒளிந்து கொள்ள உனக்கு அனுபவ அறிவும் இருக்கிறது. உலகில் எந்த உயிருக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சக்தி 6வது அறிவு நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேனே, அதை பயன்படுத்தி நீ இருக்கின்ற 1000 பிரச்சனையை சமாளிக்கலாமே என்று சிவன் அந்த கோடீஸ்வரருக்கு சொன்னார். அதிலிருந்து மனிதனுக்கு 6வது அறிவு இருக்கிறது என்ற நீங்கள் சிறுகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிறகு என்ன இது 7வது அறிவு என்று சொல்லீர்களே, அதை பற்றி என்ன என்று நீங்கள் கேட்டால் அதுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நமது தத்துவ ஞானி வேதாந்தி மகரிஷி அவர்கள்
1911 இதே நாளில் அதாவது 14/8/21 செந்தைக்கல் கூடுவாஞ்சேரியில் 8வது குழந்தையாக பிறந்து நம்மை போன்ற ஆன்மீக மக்களுக்கு 1958 உலக சமுதாய சேவா சங்கம் என்று உருவாக்கி அதனுடைய கிளைகள் இந்திய நாடு மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், தென் கொரியா மற்றும் இங்கிலாந்து பல நாடுகளிலும் பல கிளைகளை உருவாக்கி சிறந்த எளிய முறையில் குண்டலி யோகம் உயிர்சக்தி பாதுகாப்பு மூலமாக வயோமியத்தையும் தள்ளி போடும் சித்தர் தெரியாத காயகல்ப பயிற்சி இதையெல்லாம் எழுந்த வாழ்க்கை முறையை போதித்து நமக்கு நாமே கடவுள், கடவுள் நம்முடன் தான் உள்ளே இருக்கிறார் என்று உணர்வி சொல்லி நமக்கு ஏழாம் அறிவு ஒன்று அதன் மூலம் நாம் நீ இறைவனை அடையலாம் என்று சொன்னவரும் பாமர மக்களின் தத்துவ ஞானி நமது ஐயா காமன் மேன் ஆஃப் பிலாசபர் என்று போற்றப்படுகின்ற நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவர்கள் இன்றும் என்றும் நம்முடன் தான் இருக்கிறார். அவர்கள் இந்த பிறந்த நாள் நல்வாழ்வில் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாக வாழ்த்துக்களையும் மனமாற வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் இந்த ஆன்மீக நிகழ்வுக்கு பங்கேற்ற அனைத்து நல்ல உள் மக்களுக்கும் உள் நல் மனதுக்கும் மற்றும் நிகழ்வை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் இருந்த ஆன்மீக அன்பர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்திய மலேசிய ஆன்மீக அன்பர்களின் குழுவிற்கும் எங்களது ட்ரஸ்ட் வெள்ளலார் எஜுகேஷன் மெடிக்கல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மற்றும் எங்களுடைய நந்தி எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாகவும் ஈரோடு மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றியுரை நிகழ்த்திய அருச்செல்வர் நந்தி சி மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே, சரிய சில முக்கிய அறிவிப்பு. ஓகே, இன்று மாலை நம்ம இதே ஜூம் ஐடியில் மாலை நிகழ்வுகள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோருக்கும் அந்த இன்விடேஷன் அனுப்பியாச்சு, பிறகு லிங்க்கும் அனுப்பியாச்சு. அதே லிங்க்ல எல்லாரும் வந்து இந்திய நேரப்படி 4 மணியிலிருந்து 6 மணி வரை, மலேசிய நேரப்படி 6:30 to 8:30 வரை எல்லோரும் அதில் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலை நிகழ்வு இனிதாக நடந்தேறியது. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கும். எனவே பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் இந்த இணையதளத்தின் ஜூம் மூலமாக கலந்து கொண்டவர்களும் இந்த யூடியூப் சேனல் நேரலை வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் எல்லா ஆன்மாக்களுக்கும் அருட்பேராற்றல் குருவின் ஆசியும் சித்தர் பெருமக்களின் நற்கரணியும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன் என கூறி இந்நிகழ்வை நிறைவு செய்கிறேன். உலக நல வாழ்த்துடன் இந்நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நா
பாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம்.